السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள الله يا சகோதரர்களே، முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான திரிபுரைகள், வழிந்துரைகள், அதே போல் விமர்சனங்கள், இவைகளை பற்றி சகோதர் முஸ்தபா அவர்களுடைய அந்த விளக்கங்கள் பற்றியும் திரிபுரைகள் பற்றியும் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் ஒன்று அவர் அதிகமாக பதிய வைக்கக்கூடிய ஒன்று என்னதான், அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தை மன்னராட்சியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆட்சியில் மிகவும் பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதற்காக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அதாவது மரணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். நேரம் இப்படி ஒன்று நடக்காட்டி அவருக்கு அது இயலாமே இருந்திருக்கும். அதுக்காக வேண்டி ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்தார்கள். அம்மாரையும் என்ன செய்தார்கள், ரழியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்கள். அதுக்காக வேண்டி தன்னோட மகனையும் எனது ஹலீஃபாவாக நியமிச்சுட்டு போனாங்க. தன்னோட பரம்பரைக்கு ஆட்சி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்படி ஒரு இரத்த வெறி பிடித்த, அதுக்காக ஹுஜ்ரி இப்னு ஆதியை கொலை செஞ்சாங்க. இப்படி ஒரு இரத்த வெறி பிடித்த, அதே போல் என்ன கொள்ளைகளில் ஈடுபட்டு பொருளாதாரங்களை அபகரித்து வாழ்ந்த ஒரு மிக மன்னர்களெல்லாம் படுமோசமான ஒரு மன்னராக இருந்த, அதாவது இஸ்லாமிய அறிஞர்களெல்லாம் வந்து ஹைருல் முலுக் மன்னர்கள்லாம் சிறந்த மன்னராக இருந்தன்றது முஸ்தபாவுடைய பார்வையில், அதாவது ஷியாக்களுடைய பொதுவான பார்வையிலே மிக மோசமான ஒரு அதாவது நடவடிக்கை செஞ்சவர் தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அதனால் அவர் என்ன செய்வார்ண்டா, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நல்லதுகள் எல்லாம் வந்திருந்தால் நடிப்பு என்று சொல்லிடுவார். அது புகாரில் வந்தாலும் சரி, முஸ்லீமில் வந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருக்கோ அல்லது அவரை பற்றியோ அவருடைய கூட்டத்தை பற்றியோ பாராட்டி வந்து அது லைஃப் ஆனது, குர்ஆனுக்கு முரம்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து சாபம் என்ற கருத்தை என்ன செய்வார், கொடுப்பார். அல்லது கண்டுகொள்ளாமல் பேத்துருவார், புகாரில் இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் என்ன செஞ்சுருவார், பேத்துருவார். இது அவருடைய வளமையாகியதை பார்க்குறோம். அவருக்கு கெடுதி என்று வந்தால் அது வந்து என்ன, நம்ம பார்த்த மாதிரி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரபுல் கபா என்ற அறியப்படாத ஒரு ஆள் விமர்சித்தாலும் சரி, அது என்ன, அது வந்து தூக்கி என்ன செஞ்சிருவார், அதை பிடிச்சிருவார். அபு மெஹனப் போன்ற பொய்யராக இருந்தாலும் சரி தூக்கி பிடிப்பார், முஆவியாவுக்கு எதிராக இருந்தார். இதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளில் வச்சு அவருக்கு ஆசை இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறது. அந்த வார்த்தையில் அவர் ஆசைப்பட்டார், ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்ன்றது இல்லை, ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்ன்ற தெளிவாக வந்த எல்லா அறிவிப்புமே அபு மெஹனப்ட ஆட்சிக்கு ஆசைப்பட்டார், பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டார், இந்த உலகத்துக்காக அவர் பொருளாதார மோசடிகள் செஞ்சார் என்று வரக்கூடிய எல்லாம் பார்த்தா அந்த பொய்யருடைய அறிவிப்பு தான். மற்றபடி நேரடியாக ஆசைக்கு இந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்டார், பேராசைப்பட்டார் என்று ஒரு வார்த்தை கூட ஹதீஸ்கள் அங்கெங்கெல்லாம் இல்லை. ஆனால் மாவீரனோட சில பேச்சுக்களில் இருந்து அதை என்ன செய்வார், எடுப்பார். அந்த பேச்சு வந்து பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய பேச்சு, நிர்வாக பேச்சு தான். ஆனால் கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பதனால அங்கிருந்தும் அதை என்ன செய்வார், அதை எடுக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படிப்பட்ட இடங்களில் உண்டு தான் அவர் வந்து என்ன, அதாவது இந்த வார்த்தை சிஃபீனில், இந்த சிஃபீனுடைய அந்த யுத்தத்துடைய தஹ்கீம் நடப்பதாக வரலாற்றில் வருது. தஹ்கீம் என்று சொன்னால் அம்ர் இப்னு அல்ஆஸும் அபு மூஸா அல்அஷ்அரியும் தலைமையில் அந்த சமாதான ஒரு உடன்படிக்கை நடக்கும். அந்த சமாதான உடன்படிக்கையுடைய விரிவுகள் எல்லாமே பொய். அது வந்து சைஃபுடைய ரிவாயத்துக்கள், அடுத்து முகமது இப்னு உமர் அல் வாக்கதியுடைய ரிவாயத்துக்கள், அடுத்தது இந்த அதாவது இந்த அபு மெஹனஃபுடைய ரிவாயத்துக்கள் தான் எல்லாமே பொய்யான ரிவாயத்துக்கள். சஹிஹா வாரியத்தின் அந்த சமாதான உடன்படிக்கையும் நடந்தது, அவ்வளோதான். அதில் வரக்கூடிய ஒரு சம்பவமாக சொல்லப்படுகின்ற இந்த செய்தி, இதை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ நம்ம அதை பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கேளுங்க, இதுதான் இவங்க வந்து பேசியிருக்கணும், இதை அவங்க பேசலை. இது வந்து 62வது பாக உண்மையிலே அந்த கிஸ்ஸத்து தஹ்கீம், அது அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த செய்தி ஏற்றுக்கண்டா, அது அழிகிறதுல அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அதில். ஏன்னா இப்னு உமரம் உட்படுத்துகிறாங்க ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் உட்படுத்துகிறாங்க, அலி ரழியல்லாஹு அன்ஹு உத்தியோகபூர்வ ஹலீஃபா. அப்படி இருக்க போல எப்படி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க சஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்றது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாதமெல்லாம் இருக்குது. அது இவரே என்ன செய்கிறாரு, அதை அப்படி பேசிக்கக்கூடாது, கிறிஸ்து தஹ்கீமில் நபித்தோழர்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று பண்ணுறாரு, அவங்க செஞ்சதெல்லாம் பிள்ளை விளங்கிட்டா நபித்தோழர்கள் அவங்க செஞ்சது பிள்ளை நம்ம இருந்துக்கு அதை விட சூப்பராக செஞ்சுக்கிறேன் மாதிரியே அவட வசனங்கள்லாம் என்ன செய்ய போயிட்டுருக்குது. அதே ஒரு பொய்யோர் தரிவாயத்தில் தூக்கி போடாமல் அதில் உண்டு வருது தானே, மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு உடன்படுற மாதிரி ஒன்று வருது, அதனால் அதை பிடிச்சி கண்டிக்கிறாங்க. யார் நாசமாக போனாலும் பரவாயில்ல, மாவியா விமர்சிக்கிற விஷயம் இருக்குதா இல்லையா, அதுக்காக நான் சேர்த்துலேயும் குதிப்பேன் அப்படின்ற லெவலுக்கு அவர் என்ன செய்கிறார், அதில் உட்காந்துட்டுக்கிறார். இன்னொரு ஆபத்து இருக்கு, அதாவது சௌர் முஸ்தபா அவர்களுக்கு என்னென்னா, அவர் காட்டு வழி பயணத்தில் நம்ம ஒரு பாதையால் போயிட்டுக்கிறோம், ஏன்னா நமக்கு அந்த ரூட்டு தெரியுமென்றதுனால நம்ம கவனமாக போகிறோம், அது நமக்கும் ஆபத்து தான், கவனமாக போகிறோம். ஆனால் பாதை தெரியாமல் போனவங்க திசை மாதிரி பேத்திருப்பாங்க,
அங்கே ரோடு போட்டிலே திசை மாதிரி பேத்திருப்பாங்க. திசை மாதிரி வேறு ஒரு இவர் மட்டும் போகலே, ஒரு டீம் அழைச்சிட்டு போனது, அது செதறுன்றிருக்குது. இப்போ எங்கே கூப்பிட்டாலும் போனாலும் ஆபத்து தான், அதை இழுத்துக்கண்டே போகிறாங்க. ஏண்ட கருத்து இவராக வெளியே வந்துட்டாரண்டா நல்லது, இல்லைண்டா அங்கே சாகடிக்கும் வரைக்கும் இந்த குரூப் விடாது விளங்கிட்டா. அப்படிப்பட்ட செயலை இழுத்து இழுத்து விடுவாங்க, இழுத்து இழுத்து அதோடு சம்மந்தப்படுத்தோ சம்மந்தப்படுத்தி விடுவாங்க. அவ்வளோ அறியாமைகள் வெளியாகி கொண்டே இருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. சரியா, இப்போ அதில் இதில் பாருங்கள், இப்போ இதில் இவர் பேசுகிறாரு, இது 62 பாகம். அதோட முதல் தரம் அந்த பேச்சுவார்த்தை கலைஞ்சு அவங்கவுங்க செட்டில் ஆகி உக்காண்ட்டாங்க. அவங்கவுங்க போய் ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு உக்காண்ட்டாங்க. இப்போ இந்த என்ன விஷயம்னா, இதில் இவங்க தலையிடவும் இல்லை, யார் அழியிலும் இந்த க்ளூலாம் எடுத்து கொடுத்து, இந்த பாருங்கள் அபு மூசா அல்அஸ்ரிக்கு வந்து இதை எடுத்து கொடுத்து, அது நேர்மை கிடையாது இல்லை. நீ தீர்ப்பு அப்போ தீர்ப்பு தானே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு குரானோட அறிவு இருக்குல்ல. ஒருவேளை அவர் ஆலோசனை செஞ்சுருக்கணும், அவர் வந்து இப்னு அப்பாஸ் கிட்டயோ இல்லையோ கேட்டிருக்கணும். அப்போ அவர் என்ன மாதிரி ஆய்வு செஞ்சாருன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி ஆய்வு செஞ்சுருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் யார் அழிவதே ஆகணும், அவர் என்ன மாதிரி ஆய்வு செஞ்சாரோ தெரியல, அவர் ஒரு வகையில் ஆய்வு செஞ்சுக்கிறாரோ ஆலோசனை செஞ்சிருக்கணும். அதை இந்த அபு மூசா அல்அஸ்ரியை உட்படுத்தின மாதிரி வாரதெல்லாம் இவருக்கும் தாய்ங்கள் எல்லாம் இருக்குது விளங்கிட்டா. அப்படி சொல்கிறாரு, அது ஏற்கனவே ஹவாரிஜிகள் அதனால தான் அழிவில் முரம்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஆயிடுது இல்லை, எங்கே வேணாலும் யார் வேணாலும் வரலான்ட்டு. அப்போ தான் இந்த ஒப்பந்தம் நடந்தோடனே ஃப்ரீ ஆகிட்டு, எங்கே வேணாலும் யார் வேணாலும் வரலான்னு ஃப்ரீ ஆகிட்டு, அப்போ தான் மாவியார் சப்ஜெக்ட் சொல்கிறாரு. மாவியார் மதீனா வரார், அந்த இப்னு உமருடைய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்னு உமருடைய அந்த ஹதீஸ் புகாரியில் 4108. இப்போ அந்த ஆப்பில் கூட சேர்த்திட்டாங்க இந்த ஹதீஸு, ராமட்ரஸில் முதல்ல அது இல்லாமல் இருந்துச்சு. அதான் ஹஃப்சார் அலி அவனை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்னு உமரை பார்த்து இந்த மாதிரி மாவியா வர்றாரு, பள்ளிவாசலில் எல்லா மக்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ மதீனாவில் யாரும் இல்லை பாருங்க, அலி இவங்கெல்லாம் யாருமே இல்லை. மதீனா வந்து ஒரு வெறிச்சோன்னு ஆகிப்போச்சு, சும்மா கொஞ்சம் பேர் இருக்காங்க. மதீனாவை வெறிச்சோன்னு ஆகிப்போச்சேன் இப்போ அந்த 37 அது சும்மா ஏதோ கொஞ்சம் பேர் உட்காந்துக்குன்னு அங்கே சரி ஓகே பாலைவன பூமி ஆகிட்டு ஒத்தருமே இல்லை, வெறும் மசித நம்ம வீக்கிறது ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு மதீனா ஆகிட்டு. இப்போ அதை என்னென்னா இப்போ மாவியா இப்போ அங்கே வாராருன்ற ஒரு 300 போட போகிறாரு, அதுக்கு மதீனா நாசமாக்கி விட்டார். அதுக்கப்புறம் தான் மாவியா என்ட்ராகிறது அங்கே. வயசானவங்க இருக்காங்க, ஒரு மதரசா ஒரு காலேஜ் அந்த இன்ஸ்டிடியூட் சம்மந்த கல்வி வேணுங்கிறவங்க மட்டும்தான் மதீனால் இருப்பாங்க. அந்த இடத்துல ஹதீஸு கற்றுக் கொடுக்கப்படும், அந்த மாதிரி நாலேஜ் வந்து குரானுடைய அறிஞர்கள் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த கவர்மெண்ட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற அந்த பொசிஷன் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே உம்ராக்கு வந்திருப்பாங்க அல்லது ஏதாவது ஜியாரத்துக்கு வந்திருப்பாங்க, ரசூல்லாவுடைய அந்த கபருக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு. மதீனாட சிச்சுவேஷனு எங்கே வேணாலும் யார் வேணாலும் வரலான்ட்டு. அப்போ தான் மாவியாரிலேயும் மதீனா வர்றார். அந்த இப்னு உமருடைய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்னு உமருடைய அந்த ஹதீஸு புகாரியில் 4108. இப்போ அந்த ஆப்பில் கூட சேர்த்திட்டாங்க இந்த ஹதீஸு, ராமட்ரஸில் முதல்ல அது இல்லாமல் இருந்துச்சு. அதான் ஹஃப்சார் அலி அவனை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்னு உமரை பார்த்து இந்த மாதிரி மாவியா வர்றாரு, பள்ளிவாசலில் எல்லா மக்களெல்லாம் சந்திச்சுட்ருக்காரு. அப்போ மதீனாவில் யாரும் இல்லை பாருங்க, அலி இவங்கெல்லாம் யாருமே இல்லை. மதீனா வந்து ஒரு வெறிச்சோன்னு ஆகிப்போச்சு, சும்மா கொஞ்சம் பேர் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஒரு மதரசா ஒரு காலேஜ் அந்த இன்ஸ்டிடியூட் சம்மந்த கல்வி வேணுங்கிறவங்க மட்டும்தான் மதீனால் இருப்பாங்க. அந்த இடத்துல ஹதீஸு கற்றுக் கொடுக்கப்படும், வரலாற்றை கரைச்சி குடித்தவங்க கூட இப்படி பேச மாட்டான் விளங்கிட்டா. அது மதீனா அது என்ன, மதீனா எப்படி இருந்துச்சு மதீனா விளங்கிட்டா, எந்த மதீனாவை ஒன்றுமே இல்லாத மதீனாவாக ஆக்குறாருன்னா யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி நாலேஜ் வந்து குரானுடைய அறிஞர்கள் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த கவர்மெண்ட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற அந்த பொசிஷன் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே உம்ராக்கு வந்திருப்பாங்க அல்லது ஏதாவது ஜியாரத்துக்கு வந்திருப்பாங்க, ரசூல்லாவுடைய அந்த கபருக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் நீங்களும் போய் அந்த சபையில் உட்காருங்க, மாவியா வந்திருக்காரு பேசுகிறதுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து போய் பேச உட்காந்து அது இன்னும் பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு நான் பயப்படுறேன் அப்படின்னு. நான் எனக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் பேத்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம், அதுக்கு நான் பயப்படுறேன், நான் போக மாட்டேன், எனக்கு இந்த ஆட்சி அதுக்கு என்ன சம்மந்தம் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, ஹஃப்சார் லியோன இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிற. அப்போ அதுக்கு அப்போ இப்னு உமர் வந்து ஏலான்றாரு, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ இவர் நீங்கள் என்ன சம்மந்தம், கட்டாயம் போங்கன்றாரு. இதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். சரியா, அறிவிப்பில் வந்தத்தை எப்படி பேசுகிறாரு, வராதத்துக்கு எப்படி திணிக்கிறாருன்னு சொல்லி வர்ற அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க. அது புகாரி வந்து 4108 ஹதீஸு. இவர் இருக்காங்க இல்லையா, குலாம் ரசூல் சயீதுங்கிற ஒரு பரேல்வியாலின், அவர் வந்து இப்னு உமருடைய வந்து கமெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அரசியல் விவகாரங்களில் நீங்கள் பார்ப்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதாவது இவங்க தமிழில் இப்படி போட்டிருக்காங்க, அரசியல் எப்படி போயிருச்சுன்னு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. யார்,
இங்கே ராமட்ரஸ்டில். அதே குலாம் குலாம் ரசூல் சயீதி அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்காருன்னா, இந்த ஆட்சியை இவர்கள் எப்படி அபகரித்து கொண்டார்கள் என்பதை அந்த குலாம் என்ற ஒருத்தர் மொழிபெயர்த்து தான் சொல்கிறாரு. அப்போது அப்படி இல்லை அரபில், சரியா? அவருக்கு தேவையானது அங்கே இருக்கிறதால் அதையும் சேர்த்துங்கன்னு சொல்கிறாரு, சரியா? நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ ஆட்சியை அபகரிச்சிருக்கிறாங்க யார்? தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆட்சியை மாவியார் லியோன் அவர்கள் அபகரிச்சிட்டாங்க. வந்தவரை பார்த்து அரபில் உள்ளதை ரெண்டு பேர் மொழிபெயர்த்திக்கிறாங்க. அரபில் பார்த்து அவருக்கு முடிவெடுக்க தெரியாமல் சார்பானத்தை எடுத்துகிட்டு பேத்திருக்கிறார். அரபில் இல்லை அப்படி, அவர் என்ன செய்யணும்? ரெண்டு பேர் இப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்க, அரபில் இருக்குதான்னு பார்க்கணும். அபகரித்ததான் அவருக்கு நல்ல இனிமையாக்கும், அதனால் பார்த்தீங்களா அபகரித்து விட்டாருன்னு அதை மத்தன் மாதிரி நினச்சிட்டு பேத்திருக்கிறார். இவர் தான் இதான் விட்ட ரிசர்ச் எல்லாம் அதை எடுத்து அதில் அரபில் இருக்கான்னு பார், அரபில் அது இல்லை. அப்போ இல்லாட்டி அது வந்து அவர் மொழிபெயர்த்தது பிள்ளைன்னு சொல்லு, அப்படி இல்லை ரெண்டு மாதிரி மொழிபெயர்த்து அவர் அப்படி போட்டிக்கிறாருன்னு அவர் எடுத்துகிட்டு பேத்துட்டார். அப்போ யார் சார்பா மாவியாவை என்ன டவுன் பண்ணுறோ அந்த மொழிபெயர்ப்பில் பேத்துடுறது பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னு ஆய்வு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க, ஹப்சார் லியோனோ இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறேன். அப்போ அதுக்கு வர்ற அந்த மொழிபெயர்ப்பு பாருங்கள், அது புகாரி வந்து 4108 ஹதீஸு. இவர் இருக்காங்க இல்லையா குலாம் ரசூல் சயீதிங்கிற ஒரு பரேல்வியாலின், அவர் வந்து இப்னு உமருடைய வந்து கமெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அரசியல் விவகாரங்களில் நீங்கள் பார்ப்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின். அதாவது இவங்க தமிழில் இப்படி போட்டிருக்காங்க, அரசியல் எப்படி போயிருச்சுன்னு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. யார்? இங்கே ராமட்ரஸ்டில். அதே குலாம் ரசூல் சயீதி அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்காருன்னா, இந்த ஆட்சியை இவர்கள் எப்படி அபகரித்து கொண்டார்கள் என்பதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ ஆட்சியை அபகரிச்சிருக்கிறாங்க யார்? தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆட்சியை மாவியார் லியோன் அவர்கள் அபகரிச்சிட்டாங்க. வந்தவரை பற்றி தான் எனக்கு பேச முடியும். இப்போ ஆட்சி அபகரித்தவர் வந்திருக்காரு, அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் அபகரிச்சிட்டாரே இவர், இவரை பார்க்கலையா, இதில் என்னத்தை போய் இவர் பேசுகிறது நான் போய் கேட்குறது அப்படிங்கிற லெவலில் அவர் சொல்கிறார். அப்போ வந்துட்டு அதான் இதில் போய் நான் என்னதை பேசுகிறேன் சொல்லி இப்னு உமர்லாம் சொல்கிறாங்க. அதாவது மத்தனில் உள்ளதை எப்படி வாசிக்கிறாரு, மத்தனில் இல்லாதத எப்படி மூவாயிரம்னுக்கு ஏற்றுவார்னு பாருங்கள். வந்துட்டு அப்சார் லியோன் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் போங்க, மக்கள் உங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ முக்கியமான நேரத்தில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பிரிவினாயிரும். ஏன்னா இப்போ இவரையும் ஒரு கேண்டிடேட்டாக இவர் பேசிகிட்ருக்கிறார். யார்? அபு மூசா அல் அஸ்ரி. அவர் என்ன சொல்கிறாரு, இப்னு உமரை போட்டால் நல்லாயிருக்குங்கிறார். இப்போ இப்னு உமர் இந்த இடத்துல போகலன்னு வச்சிங்க, இப்போ என்ன ஆயிரும், மூணு பேர் பிரச்சனை ஆயிரும். அலி ஒரு பக்கம், மாவியர் லியோன் ஒரு பக்கம், இப்னு உமர் ஒரு பக்கம், இப்படி ஒரு கிரியேட் ஆயிரும். அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தனியாக போனீங்கன்னா, நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்கன்னா அதுவே ஒரு சர்ச்சை ஆயிரும், தயவு செஞ்சு போய் என்னதாவது சும்மா கேட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நேராக அவர் போகும்போது போயிட்டு தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிறார், பேசுறதுக்கு அவர் விரும்பலை. போயிட்டு அவர் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டாரு. அப்போ அலியில் யார் இவர் மாவீரன் சொல்கிறாங்க, எவர் இந்த ஆட்சி பொறுப்பு விஷயத்தில் கருத்து சொல்ல விரும்புகிறாரோ அவர் தன் தலையை காட்டட்டும் சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு தலைன்னு இருக்கு, தங்களுடைய கொம்பை உயர்த்தட்டும் அப்படின்னு இருக்கும். அதாவது அரபியில் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய அந்த கொம்பை வந்து தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏனெனில் அவரை விட கொம்பை தூக்கட்டும் மட்டும் இல்லை, கர்ணன்னு சொல்கிறது வந்து கொம்புக்கும் சொல்கிறது. இவங்களுடைய உஸ்தாத் இம்ரான் உசேன் துல்கர்னைனா பூட்டினுக்கு சொல்றது, இவனுக்கு இந்த புட்டினுக்கு சொல்கிறார். என்னது துல்கர்னைன், ரஷ்யா ஜனாதிபதிக்கு புட்டினுக்கு சொல்கிறார் துல்கர்னைன். அப்போ அது ரெண்டு கொம்பா விளங்கிட்டா, துல்கர்னைன் வர டைமில் இவங்கெல்லாம் ரெண்டு கொம்பட்டு மொழிபெயர்த்திக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு அறியாமையான மொழிபெயர்ப்பு. துல்கர்னைன் ரெண்டு சமுதாயத்தவர்னு அங்கே விளங்கப்படுத்துறது, இங்கே கர்ணன்டா என்னதான், அதாவது கொம்ப அப்படி என்று சொல்லட்டான் விளங்கிட்டா. இந்த இடத்துல கொம்ப இல்லை, கர்ண அப்படி என்று சொல்கிறது முகத்தை காட்டட்டுமன்னு தான் இந்த இடத்துல சொல்ல. அரபில் நிறைய இடங்களில் அது வரும், கர்ணன்றது கொம்பை உயர்த்தட்டுமன்ற அர்த்தம் அல்ல. கர்ணன்டா கொம்பன் அர்த்தமிக்கு நூற்றாண்டன் அர்த்தமும் இருக்குது, அதாவது நூற்றாண்டன் அர்த்தம் எல்லா அர்த்தமும் அதுக்கு என்ன செய்ய இருக்குது, ரைட்? இப்போ பாருங்களேன், அவருடைய தந்தையை விடவும் நாமே இந்த ஆட்சி பொறுப்புக்கு மிகவும் அருகதையானோர். இப்போ ஆட்சியை விரும்பவே வேணாம் நவீசிலா சொல்லுவோம். இப்போ இங்கே ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தான் தரக்கூடாது, இஸ்லாமிய உசூல் படி. இதில் யாராவது மாற்றுக்கிறது இருக்கா? இப்போ ஹாதி மஹதினா இப்படி தான் பேசுவாங்களா ஆட்சி அதிகாரத்துக்கு? நாங்கள் அதாவது நாங்கள் இதுக்கு தகுதியான இது என்னை விட எங்களை விட இதுக்கு யார் தகுதியானவன் கேட்குறாங்க. அப்போ ஹாதி மஹதி என்ன அப்படி, அப்போ கேட்டால் கொடுத்துடக்கூடாதான், கேட்டால் கொடுக்கவே கூடாது தான் உசூல். யாரோட ஒப்பிடுறேன், கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு ரசூலாங்க சொன்னாங்க தான், அது ஹதீஸ் இருக்குது. ஆனால் இதை அதோட சம்மந்தப்படுத்துறத நான் சொல்ல வரேன். இப்னு உமர், இப்னு உமரை கம்பேர் பண்ணும்போதே இப்னு உமரும் இவரை வச்சாலும் மலைக்கு மடுவுக்குறோம். இப்னு உமருடைய அந்தஸ்தின உஹது போரில் கலந்து விட்டவர், என்ன உஹது போரில் கலந்துக்கிட்டவர், எல்லா அதுக்கப்புறம் நடந்த எல்லா போர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கலந்துக்கிட்டவர், ரசூலாவுடைய ரொம்ப ஒரு அன்பை பெற்றவர், அவர் ரொம்ப பெரிய ஒரு இமாம்கள்ல இன்னைக்கு அஹ்லு சுன்னத் மதிக்கக்கூடிய ஒரு இமாம். அவரை வந்து சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார், தலையை தூக்கிட்டோம், அவரை விடவும் அவருடைய தந்தை விடவும் ஆட்சி பொறுப்புக்கு நாம். அப்போ இங்கே உஸ்மானுடைய கிசாஸை பற்றி பேசவே இல்லையா, மதினாவில் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது தானே, குரானில் வந்து கிசாஸுடைய உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது இப்போ கிசாஸாக பேசியிருக்காங்க.
இந்த பதவிக்கு நான் தான் அருகதையானவன்னு பேசியிருக்கேன். அப்போ இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் சொல்கிறாங்க நீங்கள், அப்போது பக்கத்தில் இப்னு ஹபீப் பின் மஸ்லாமா உட்காந்துட்டுருக்கார், அவர் சொல்கிறாரு நான் இப்னு உமர் அவர்களிடம் நீங்கள் மொஆவியா அரலியோன் அவர்களுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லைங்கிற, ஏன் இப்படி பேசிட்டுருக்காரு, ஏதாவது பதில் நீங்கள் கவுண்டர் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறார் நான் எனது துண்டை உதறிக்கொண்டு நான் எந்திரிச்சு இவன்கிட்ட வந்து சொல்லலான் இருந்த உஹது மற்றும் கந்தக் போர்களில் மொஆவியாவே உங்களுடன் உங்கள் தந்தையுடனும் இஸ்லாத்திற்காக போரிட்ட அலியே இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உங்களை விட தகுதி வாய்ந்தவர் என்று சொல்ல நினைத்தேன். நான் சொல்ல நினச்சேன் உங்களையும் உங்கள் அப்பா கூடையும் சண்டை போட்ட இவர் ரொம்ப தகுதியானவர்ன்ட்டு. ஆயினும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி ரத்தம் சிந்தோ செய்துவிடும் ஒரு வார்த்தையை நான் கூறிவிடுவேனோ, நான் கூறிய வார்த்தைக்கு நான் நினைக்காத கருத்து கற்பிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் நான் அஞ்சினேன். நான் ஒரு அர்த்தத்தில் சொல்லப்போ வேறு அர்த்தத்தில், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதை இந்த கேப்பில் பூந்துக்குவாங்க நம்ம உலமாக்கள். அவர் வேறு அர்த்தத்தில் சொல்ல வந்தார், அது இல்லை அது நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் விளக்கத்தை சொல்லி இந்த கேப்பில் நம்ம உலமாக்கள் பூந்துருவாங்களா, இது என்ன இது, அந்த விளக்கத்தை நானே சொல்லிக்கிறேன் விளங்கிட்டா. இதே அந்த யாரோ சொல்லியிருந்தானா, இவர் தனக்கே மறு நான் முஜாஹிதுக்கு மறுப்பு சொல்கிற மாதிரியே அவர் நினச்சிக்கண்டு பேசிக்கிறாங்க, அப்படி இல்லை. நீங்கள் வந்து எல்லா சலப்பு உலமாக்களுக்கு எதிராக தான் பேசுகிறீங்க, குரான் சுன்னா பேசக்கூடிய எல்லா உலமா, குரான் சுன்னா நீங்கள் சொல்கிறது அகில் சுன்னா வட்டம் எல்லாருக்கும், பிரேல்வி ஆகிக்கலாம், தேவ்பந்தி ஆகிக்கலாம், சலஃபியல் ஆகிக்கலாம், அல்லது என்ன யாராக இருக்கலாம், எல்லா தௌஹீத் உலமாக்களாக எல்லாருக்கு எதிராக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் தலப்பாக சொன்னீங்க, அதை சொன்னீங்க, அத்தரை சொன்னீங்க, பிரேல்வின்னு சொன்னீங்க, தேவ்பந்தின்னு சொன்னீங்க, சலஃபி என்னீங்க, வஹாபி என்னீங்க, தபிலி ஜமாத் என்னீங்க, ஜமாத் இஸ்லாமி என்னீங்க, எல்லாரும் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கு எதிராக பேசுகிறதாலாம் சியா மிஷன் சந்தேகமே நம்மளுக்கு வளர்த்துட்டு வருது விளங்கிட்டா. அதில் நம்ம பேசி தான் ஈக்கிறோம். அப்போ நம்ம இப்படி பேசுகிற சந்தர்ப்பத்தில் நம்ம கேப்பில் இந்த உலமாக்கள் பூந்து கொள்வாங்களான்றார் டக்குன்னு நல்லெண்ணம் கற்பிக்கிறதுக்கு. அப்போ அது அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சிந்தனை இருக்குன்னு பாருங்கள். துண்டை உதறிக்கொண்டு நான் எந்திரிச்சு இவன்கிட்ட வந்து சொல்லலான் இருந்த உஹது மற்றும் கந்தக் போர்களில் மொஆவியாவே உங்களுடன் உங்கள் தந்தையுடனும் இஸ்லாத்திற்காக போரிட்ட அலியே இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உங்களை விட தகுதி வாய்ந்தவர் என்று சொல்ல நினைத்தேன். நான் சொல்ல நினச்சேன் உங்களையும் உங்கள் அப்பா கூடையும் சண்டை போட்ட இவர் ரொம்ப தகுதியானவர்ன்ட்டு. ஆயினும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி ரத்தம் சிந்தோ செய்துவிடும் ஒரு வார்த்தையை நான் கூறிவிடுவேனோ, நான் கூறிய வார்த்தைக்கு நான் நினைக்காத கருத்து கற்பிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் நான் அஞ்சினேன். நான் ஒரு அர்த்தத்தில் சொல்லப்போ வேறு அர்த்தத்தில், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதை இந்த கேப்பில் பூந்துக்குவாங்க நம்ம உலமாக்கள். அவர் வேறு அர்த்தத்தில் சொல்ல வந்தார், அது இல்லை அது நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் விளக்கத்தை சொல்லிடுங்க, நானும் அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிடுறேன், எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இவர் மனசில் நினச்சது அலி தான் சிறந்தவர் உங்களை விட, ஏன்னா உங்களையும் அடித்தார், உங்கள் அப்பாவையும் அவர் அடித்து இஸ்லாத்துக்கு கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவது. இவர் என்ன நினச்சிக்குவார்னா இதே சிஃபத்து இவருக்கும் பொருந்தும், ஏன்னா அகல் பொருளை இவரும் தானே சண்டை போட்டிருக்காரு, புரியுதா இல்லையா? இப்னு உமர் தானே சண்டை போட்டிருக்காரு, உங்களை விட உங்களை அடித்து இஸ்லாத்துக்கு கூட்டு வந்தவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்ல அன்னர்த்தான் தன்னை குறிக்கப்பட்டுரும். அப்போது அலிக்கு பதிலாக அந்த இடத்துல இவர் என்னை நினச்சிட்டு ஓ இவர் தான் ஆட்சி அதிகாரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பேசுவார்னு சொல்லி நான் சொல்ல விரும்பாத ஒரு கருத்து கொல்லப்பட்டு விடுமோன்று நான் அஞ்சினேன். அதனால் நான் அலியை குறிப்பிட போக அலி இடத்துல இவர் என்னை ஃபிட் பண்ணி வச்சுட்டேன்னா நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிறத சொல்ல வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னு வச்சுங்க, ஒரு மீனிங் மட்டும் வந்திருந்தால் அந்த இடத்துல நான் பேசியிருப்பேங்கிறார். அப்போ அந்த இடத்துல நான் பேசியிருப்பேன், அப்போது நல்ல வேலை நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க போடுறாங்க, அவர்கிட்டருந்து பாதுகாக்கப்பட்டார், இந்த பிரச்சனையிலேருந்து பெருசாக ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இது புகாரியில் 4108 இது ஒரு சம்பவம் அந்த சூழ்நிலையில் நடக்கும். அப்போ எவ்வளோ அதாவது அரசியல் எவ்வளோ தாழ்ந்து போயிடுச்சு பாருங்கள். நபிசுல்லா சலம் காலத்தில் பதவி வேணாம் வேணான்னு இங்கே விலை அஸ்ரா முபஸ்ரா வேணாம் வேணான்னு ஒதுக்கி போனவங்க இங்கே இங்கே ஃபசீலத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் ஏதாவது என்ன ஒரு நான் முஸ்லீம்கிட்ட இதெல்லாம் பேசினீங்கன்னா அவன் அவன் என்ன நினைப்பான் நினச்சி பாரு. இது வந்து ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு அவனை படிக்க வைங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்க. ரசூல்லாவோட வாழ்க்கை வரலாறே தலைகளாக நினைச்சவன் நான் முஸ்லீமிக்கிறான். அப்போ அந்த நான் முஸ்லீம் என்ன நினைக்கிறத வச்சா நம்ம தீர்மானிக்கிறது. அப்போது வரலாறு இதில் வந்து அவர் எவ்வளோ மாற்றி சொல்கிறார், அதாவது ஒரு அரசியல் நிர்வாக ரீதியாக சில பேச்சுக்கள் இருக்க தான் செய்யும். ஆட்சியாளர் வந்து ஒரு 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 அதாவது ஆட்சிக்கண்டு போகிறவர் வந்து சில விஷயங்களை கேட்பார், சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்வார். இப்போ மொஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதி இந்த உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலைக்கு பழி வாங்கணும் என்று சொல்லி ஆரம்பித்தது நம் மௌத்தாகின டைம். அப்போ ஹிஜ்ரி 35 போராட்டம் நடக்குது, ஃபஸ்ட்டு ஜமல் யுத்தம் நடக்குது. அப்போ அதில் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. திருப்பி இவங்க மொஆவியா இல்லாமல் போராட்டம் நடத்துகிறாங்க, அதுலேயும் பலர் என்ன செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க. அப்போ 35 முடிஞ்சு 36 முடிச்சு 37 தஹ்கீம் நடக்குது.
அப்போ 37 நடக்குதுன்னா இந்த 2.5 வருஷம் போராட்டம் நடந்து முடிஞ்சுது. இப்போ ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்திருக்கு. சமாதான ஒப்பந்தம் எது வந்திருக்குது? சமாதான ஒப்பந்தம் வந்து நீங்கள் வந்து அவர் தான் தரப்போகிறது இல்லையே. யார் கொலைகாரர்களோ அவரை அழியிறதுலாம் தரப்போகிறது இல்லை. அழியிறது இல்லாமல் இந்த கொலைகாரில் முடியும். அப்படியே சமாதான ஒப்பந்தம் வரப்போகுது. பேச்சுவார்த்தையும் அதில் அங்கே நடக்கலை. ஆனால் அழியிறது இல்லாமல் தன்னை கட்டுப்பட சொல்கிறாங்க. மாவியாரில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கொலைகாரர் உங்களோட பக்கத்தீங்க இருக்கிறாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தாங்கன்னு சொல்லி ரெண்டும் நடக்கலை. அப்போ பேச்சுவார்த்தையில் வந்து நிச்சயமாக அது வரப்போகிறதில்லை. எது வரப்போகிறதில்லை? நான் கொலைகாரெல்லாம் ஒப்படைக்கிறேன், நீங்கள் வையத்து செய்யுங்கன்னு வரப்போகிறதில்லை. அப்படி வந்தால் தான் அது மிக நீதியானதாக இருக்கும். அந்த பேச்சுவார்த்தை வரப்போகிறது இல்லை. அப்போ இந்த பேச்சுவார்த்தை வரலை அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல அடுத்து நடக்க போகிறது என்ன? ஏண்ட பகுதியில் நாய்க்கிறேன், உங்களோட பகுதியில் நீங்கள் இருங்க, எனக்கு இந்த இதை விட்டு கொடுக்கும் வரைக்கும் நான் இதில் மாறமாட்டேன், இதில் நீங்கள் விட்டு கொடுக்கும் வரைக்கும் இதில் நாங்கள் மாறமாட்டேன். ஆனால் அதில் வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக வரதெல்லாம் பொய். எது வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக வரது? இந்த ஆட்சி உங்களுக்கு இவன் உமருக்கு பெஸ்ட்டு கொடுங்க, அவங்களுக்கு இது கொடுங்கலாம், அதை கிஸ்ஸத்து தஹ்கீம் பண்ணுறது, அது பொய்யான செய்தி. அந்த அபு முஹனஃப், இந்த சைஃப் இபின் உமர், இந்த முகமது இபின் உமர் அல் வாக்கதி போன்ற பொய்யர்களால் அறிவிக்கப்பட்ட செய்திகள் தான் அதெல்லாம். அது தனியாக நம்ம பேசணும். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் அதுக்கு இல்லை. இதுதான் இந்த ஆட்சி சம்மந்தமாக தான் பேசப்படுச்சேன். அவர் அப்படி அதை எடுத்து சொல்கிறாரு. சைதா அபுமிகன போய் ஏற்கனவே சொன்னவர் இது ஒரு விஷயமே இல்லை. அதனால் அந்த மேட்டர் ஒன்று அங்கே என்னது இல்லவே இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை உண்மையிலேயே இன்னொரு கட்டத்தை அடைஞ்சி தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷம் ஆகிட்டு அவரும் ஒப்படைக்க போகிறதில்லை. பல கொலைகளும் நடந்துட்டு சில கொலையாளிகள், கொலைக்கு தூண்டியவர்கள் சிஃபின் யுத்தத்திலே கொல்லப்பட்டாங்க. மாவியாடு அணியால் இருந்து அவங்களையும் கொல்லப்பட்டாங்க. விளங்கிட்டா? அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த அப்துல்லா இபின் புதைல் விளங்கிட்டா? அதில் சொன்னோம் அபு அம்ரு அப்துல்லா இபின் புதைல் இது போன்ற ஒரு சிலர் வந்து கொல்லப்பட்ட, அதாவது கொலைகாரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து இவர் கொடுக்க போகிறது இல்லை. அலி ரதியுல்லாஹு எப்படியும் அதில் கொடுக்க போகிறதும் இல்லை. மாவியா ரதியுல்லாஹு அது வரைக்கும் சரணடைய போகிறதும் இல்லை. ஸோ சமாதான பேச்சுவார்த்தைன்றது ஒரு அதிகார பிரிப்பாக தான் அமையப்போகுது. அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் அதை நீங்கள் இது விட்டு தந்தால் நான் என்னது செய்வேன். இல்லாத வரைக்கும் இப்படி தான் நடக்கும். அந்த நம்ம யுத்தத்தை தவிர்த்து கொள்வோம். தந்தால் தண்டனை கொடுப்போம், இல்லைன்னா யுத்தத்தை தவிர்த்து கொள்வோம். நடக்க போகுது. இதில் பதவி ஆசைப்பட்டார், ஹலீஃபாவாக ஆசைப்பட்டார். அப்படின்னா அலி ரதியுல்லாஹு இருக்கிற டைமில் அவர் ஹலீஃபாவாக பய செய்யப்பட்டாரா? மாவியாரெல்லாம் எங்கேயாவது ஹலீஃபாவை பயச்சப்படுத்து. இமாம் இபுனு தைமியா சொல்கிறார், இமாம் தஹபி சொல்கிறார், பல அறிஞர் இமாம் இபுனு கதீர் சொல்கிறாரு, எல்லா வரலாற்று ஆசிரியர் இபுனு கல்துன் சொல்கிறாரு, என்ன ஹிலாபத்துர் ராசிதாவில் கொண்டு போய் சேர்க்கணும் உண்டு. யூசுப் கர்லாவி அதை என்ன செய்கிறார் சொல்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அது வரைக்கும் பையத்து செய்யப்படவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு அதிகார ரீதியான ஒரு பிரிப்பு தான் அங்கே நடக்க போச்சு. அதுக்கு ஆட்சி ஆசைப்பட்டார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய முன்வைப்பு ஏற்றுக்கொள்ளப்படலாங்க. ஏற்றுக்கொள்ளப்படாத வரைக்கும் அவர் அவட பகுதியை விட்டு கொடுக்க போகிறதில்லை. இது ஒரு தெளிவான ஒரு செய்தி. சரி, இப்போ இந்த செய்தியை சொல்கிற இவர் வந்து இந்த செய்தியை முழுசாக சொன்னாரான்னு பாருங்கள். ஆட்சி ஆசைப்பட்டாரன்று எல்லாத்துக்கும் சொல்லலாம். நம்ம அந்த வசனம் வந்த எல்லாருக்கும் வராததுக்கே சொல்லலாம். ஆட்சி ஆசைப்பட்டாரன்று வார்த்தை வரலை. வராதவருக்கு ஃபிட் பண்ண இல்லை நிகழ்வுகளை வச்சு, வந்தவருக்கு எவ்வளோ ஃபிட் பண்ணலும். இந்த செய்தியை பாருங்கள், சஹீஹ் புகாரியில். இதை இந்த செய்தி எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? புகாரி முஸ்லீம் மற்றவங்கள்லாம் முஸ்தபா கொண்டு வர நோக்கங்கள் எல்லா ஹதீஸ்லையும் வேறு. இதை கொண்டு வந்தாங்க என்னதுக்குன்னு சொன்னால், இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தக்கில் கலந்து கொண்டாரா இல்லையா, மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அந்த அபு சுஃபியான் ஹந்தக்கில் கலந்து கொண்டாரா இல்லையா, இந்த செய்திகளுக்கு தான் அதை கொண்டு வந்தாங்க. ஏண்டா அதில் வருதே உங்களோடும் உங்கள் தந்தையோடும் யுத்தம் செய்தேன்னு வருதே, அப்போ அதுக்காக வேண்டி தான் இந்த செய்தியை கொண்டு வந்தாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கலந்து கொண்டேன்னு சொன்னார். யுத்தத்தில் கலந்து கொள்ளல அவர். இந்த ஹந்தக்கில்லாம் என்ன செஞ்சார், அதாவது கலந்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே மாவியாரெல்லாம் இருந்ததுக்கான எந்த செய்தியும் இல்லை. ஆதாரம் எந்த செய்தியும் இல்லை. பொதுவாக மாவியரான வரலாற்றில் மிக சிறப்பு என்னென்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஆதாரம் இல்லை. இஸ்லாத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் மாவியரான விஷயத்தில் ஆதாரமே இல்லை. எந்த அளவுக்கு கண்டா ஒரு லைஃபான செய்தி தான். ஆனால் இவர் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதா இருந்தால் அதே எடுக்கலாம். என்ன செய்தி என்று சொன்னால், அபு சுஃபியான் வந்து மாவியாவை பார்த்து சொன்னதாக வர்றது, உங்களோட சகோதரர் உங்களை விட சிறந்தவர், ஏன் அவன் வாப்பாவை வழிபட்டுக்கன்னு நிற்கிறாரு. யசீத் இபின் அபு சுஃபியான், அபு சுஃபியானுக்கு யசீதின் ஒரு மகன் இருந்தார். அந்த யசீத் இபின் அபு சுஃபியான் வந்து எனக்கு வழிபட்டு கண்டிக்கிறார், மாவியா உன்னை விட சிறந்த, வாப்பக்கு மாறு செஞ்சிட்டார் அப்படின்னா என்ன, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இவர் என்ன செய்கிறார்னா, யசீத் வந்து மாவியா விட சிறந்தவர்ன்றார். யசீத் வந்து மாவியாவை விட சிறந்தவர் என்றது இஸ்லாத்துக்கு பின்னால் சிறந்தவர், அது வேறு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர் சிறந்தவராக இருந்தார். காரணம், பிற்காலத்தில் வந்த ஃபித்னாக்களுக்கு சந்தர்ப்பம் மாதிரி அவருக்கு என்ன செய்யலை, எதுவும் வரல. அந்த அடிப்படையில் அவர் சிறந்தவர் தான். ஆனால் முந்தியவர் இடத்துல மாவியரெல்லாம் தான் என்ன செஞ்சாங்க, முந்தினாங்க.
ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அதுக்காக வேண்டி தான் இந்த செய்தியை கொண்டு வராங்க. இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி இப்போ அப்படி நம்ம இஸ்லாத்துக்கு முன்னால் யுத்தம் செஞ்சது பிரச்சனை பட்டது இடத்துல குறைப்படுறதாக இருந்தால் நிறைய பேர் குறை சொன்னார். ரசூலான மருமகன் அபுல்லாஸ் அதில் வராரு, அப்பாஸ் அலி என்ன செய்கிறாங்க அதில் வராங்க, அது போல் என்ன நிறைய நபித்தோடு இருக்கு அபுபக்கர்லான பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அதில் வராங்க, அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் வராரு, அது போல் இன்னும் பல என்ன செய்வாங்க அதில் வரத்தான் செய்யணும் பல இது நம்ம சொல்லலாம். அப்போது அதுக்காக வேண்டி நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு வேண்டிய இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களோட முன் சென்ற இதெல்லாம் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டுரும் அமர் பின் லாஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள், 4108 இலக்கம் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தஹல் து அலா ஹஃப்ஸா, நான் ஹஃப்ஸாட்ட போனேன் அதை சொல்கிறார் அவர், வனஸ்வா துஹா தன்துஃப், அவங்களோட முடியிலிருந்து என்ன அதாவது அந்த முடியை ஆடிக்கொண்டு அந்த தண்ணி வடிஞ்சு கொண்டு இருந்துச்சு, குல்து அதாவது அவங்களோட சகோதரி, குல்து கது கான மின் அம்ரின் நாசிமா தரேன், நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க, ஹஃப்ஸாட்ட சொல்கிறா இப்னு உமர் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க, ஃபலம் யுஜ அல்லி மினல் அம்ரிஷி, அதிகாரத்தில் எனக்கு ஒரு பங்கும் கிடைக்கலன்றாரு. யார் சொல்கிறாரு? அப்துல்லா இப்னு உமர். அது சொன்னார் அவர் அதில். இப்போ ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் அப்துல்லா இப்னு உமர், இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி வருமானத்துக்காக அதை சொல்லாமல் போயிட்டார். விளங்கிட்டா, முஹாவியாவுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் வரவே இல்லை, முஹாவியாவுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் வரவே இல்லை, ஒரே ஜம்ப் விளங்கிட்டா ஜம்ப் பண்ணி போயிட்டார். நேர்மையாக இருந்த நாங்கள் எந்த நபித்தோழர்களுக்கும் நாங்கள் இது வேலை அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நபித்தோழர்களுக்கு மத்தியில் நடந்த எல்லா ஃபித்னாவுக்கும் எங்கள்கிட்ட ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அந்த நபித்தோழர்களுக்கு நீங்கள் 1000 குற்றஞ்சாட்டை நீங்கள் கொண்டு வந்து வச்சாலும் ரதியல்லாஹு அன்ஹும் வரதோ அன், அவங்க நபியோடு இருந்தவர்கள், தோழமை கொண்டவர்கள், வகி இறங்குற காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் மனிதர்கள், எல்லா மாதிரி அவங்களும் தவறு செய்யலாம், அவங்களோட தக்குவாக்கேற்ப தவறுகள் கூட குறைய இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சிறப்பான வாக்குகளை அளிச்சிக்கிறான், அல்லாஹு தாலா அவங்கள பாராட்டிக்கிறான், அதனால் எங்களைட அவர்கள் என்ன செய்வாங்க மிக சிறப்பானவர்களாகவும் சொர்க்கத்துக்கு முந்தி சொல்லக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. பாவங்கள் இப்போ தவறுகள் செஞ்ச நபி தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் அவங்கள சுகபத்தால் மன்னிக்கலாம், இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரே தரஜால இல்லாது விட்டாலும் எங்களுக்கு அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் உங்களுக்கு நீங்கள் வசனத்தில் இல்லாததை ஏற்றி முஆவியாவை வந்து விரட்டி விரட்டி முஆவியாரது இல்லை அவங்கள என்ன அவதூறு சொல்லக்கூடிய நீங்கள் இதையே ஜம்ப் பண்ணீங்க இந்த இடத்த. இதில் வந்து எப்படி வருது, ஃபலம் யுஜ் அல்லி மினல் அம்ரிஷை, அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் தரப்படவில்லை என்றார். யார்? இப்னு உமர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வரலாறை சும்மா ஒரு கதையாக சொல்லிட்டு போகிற இடத்துல சில வார்த்தைகள் விடுபடும் தான், பயான்கள் பண்ணிட்டு போகிறோம் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், இது அதுக்கல்ல. அதாவது ஷியா கொள்கை நிறுவன இடத்துல இருக்கிறீங்க நீங்கள், முஆவியாவை வந்து விமர்சிக்கிற இடத்துல இருக்கிறீங்க, சாபம் செய்கிற இடத்துல, கொள்ளக்காரன்னு சொல்கிற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவை ஒட்டைக்கிற இடத்துல இது பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அப்படி பேசக்கூடிய ஒரு ஷியா தரப்புலேருந்து பேசக்கூடிய நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கணும். இப்போ சுன்னாக்களுடைய அஹ்லு சுன்னாக்களுடைய நூல்கள்லேருந்து நீங்கள் ஆதாரம் வச்சுக்கிட்டிருக்கிறீங்க. நீங்கள் அப்போ உங்களுடைய நீங்கள் சிறப்பான நூல்கள்னு கொஞ்சம் சொன்னீங்க, என்ன அந்த என்னது அதாவது நஹ்ஜுல் பலாகா அப்படி இப்படி கொஞ்சம் சியாக்கட்ட புத்தகங்கள் இஸ்னாதோட வாரன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ இந்த சஹீல் புகாரி சஹீ முஸ்லீமில் கொண்டு வாரத்தையெல்லாம் மறுவாண்ட செய்தியெல்லாம் கொண்டு வந்தீங்கனாங்க, என்னது எப்படி கொண்டு வந்தான் இப்னு ஹஜரே ஆச்சரியப்படுறான்னு இந்த மசாதிர்களே சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. அப்போ நீங்கள் இதில் பேசுகிற டைமில் எடுத்து காட்டணுமா இல்லையா? இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதுக்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லுவோம். அவர் ஃபலம் யுஜ அல்லி மினல் அம்ரிஷை, அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் என்ன செய்யவில்லை ஆக்கப்படவில்லை என்றா ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ சட்டப்படி பார்த்தா உங்களோட வார்த்தை அடிப்படையில் பார்த்தா என்னடா இப்னு உமர் ரலியல்லாஹு அங்கே போய் ஆட்சிக்கு ஆசைப்பட்டுக்கிறார், இந்த டைமில் அங்கே அலி ரலியல்லாஹு ஏற்கனவே பிரச்சனை அளிக்கிறாங்க முஆவியாரோட, இதில் வேறு இவருக்கு ஒரு பங்கு. இதுதான் இன்னொரு ஆதாரம் கிஸ்ஸத்து தஹ்கீம் பொய்யண்டத்துக்கு. கிஸ்ஸத்து தஹ்கீம் வந்து பொய்யண்டத்துக்கான ஆதாரம். இதை கிஸ்ஸத்து தஹ்கீமுக்கு புறவு நடந்துட்டு வச்சா, அதுக்கு புறவு நடந்துட்டு வச்சா இது வந்து ஆதாரம். அவருக்கு என்ன செய்யலை பங்கு. இப்னு உமரை தான் ஹலீஃபாவாக அபு மூஸா அல் அஷ்அரி சஜஸ்ட் பண்ணியிருந்தா அவர் இப்படி சொல்லலை, அப்படி இருந்தால் எப்படி சொல்லலாது. எனவே கிஸ்ஸத்து தஹ்கீம் ஒன்றில் போய் அல்லது இது கிஸ்ஸத்து தஹ்கீமுக்கு முந்தி நடந்தது, ரெண்டில் ஒன்று சொல்லணும். எனவே இது ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்லணும், எனக்கு ஒன்றும் வரலையேன்னு ஹஃப்ஸாட்ட பேத்து யார் அப்துல்லா இப்னு உமர்லாங்க சொல்கிறாங்கன்னா அப்போ ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு நீங்கள் சொல்லணும். நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வசனத்தில் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு வந்திருந்தாலும் அந்த ஆசையை நாங்கள் எப்படி வழங்குவோம்னா மார்க்கத்தை நிலைநாட்ட ஆசைப்பட்டார். அதாவது நாங்கள் குரானில் பார்க்குறோமே, இஜ்அல்னி அலா ஹசா இனில் அர்த், என்னை பூமியின் அமைச்சராக பூமியின் பொறுப்பில் ஆக்குங்கள்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு. பொறுப்பை தாங்கன்றாரு, குஃபுரான ஆட்சியில் போய் பொறுப்பை தாங்கன்றாரு. நாங்கள் அதே ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்லலை, ஆக்குங்கன்றது என்ன காரணம் எங்கட அகீதா தெளிவு, ஷியா அகீதா அல்ல எங்கடே, நபித்தோழர்களை குறை சொல்கிற அகீதா உண்டு அல்ல எங்கடே. அதனால் நம்ம இதில் தெளிவாக சொல்லிடுவோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியஸ்தராயிருக்கேன், எனக்கு ஒரு பகுதி தரப்பட்டால் நான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு ஒன்றிருந்திருக்குமே என்ற எண்ணத்தில் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் சொல்லலை என்ன, இது நீங்கள் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்ல வேண்டிய இடம் இது.
ஏன்னா நீங்கள் சின்ன சம்மந்தம் இல்லாதக்கெல்லாம் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை சொல்ல வேண்டிய இடம் நீங்கள் இதை சொல்லலை. அடுத்தது அப்போ தான் சொல்கிறாங்க இவங்க இல்ஹக் இன்னும் என் ததிரணும் போங்க, அவங்க உங்களை வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க. நீங்கள் நீங்கள் எப்படியா போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இல்லை, நீங்கள் போங்க அவங்க வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க. அஹ்ஷா யகூன ஃபிஹ்திபாசிக்க அன்ஹும் ஃபுர்கா, நீங்கள் இப்போ போகாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பிளவாக மாறிடும். அப்போ இவர் ஏன் போகாமிக்க நினைக்கிறாரு, எனக்கு ஒரு அதிகாரத்தில் எதுவும் தரல நான் ஏன் போகணும், எனக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு பங்கும் தரல நான் ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்துல்லா இபின் உமர் ரலாம். அப்போ அதிகாரத்தில் பங்கும் தரல அவர் ஹலீஃபாவும் நினைக்கல, ஏதா சமுதாயத்தில் எனக்கு கொஞ்சம் உமர் ரலாம் கூட மகன், நான் தான் ஹலீஃபா இல்லை தேவையில்லை, கவர்னர் தேவையில்லை, மசூராலயமாக நான் இல்லை, நியாயமான ஒரு சப்ஜெக்டில் நான் ஒன்றுக்குமே இல்லையான்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்ந்து சிலவங்க நினைப்பேன், என்னப்பா நமக்கு கூட வராது யோசனை, உனக்கு வராது தானே, உனக்கு தரமாட்டாங்கள் அதெல்லாம் வராது, அவருக்கு வரும். ஏன்னா அவர் சமுதாயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், அவர் எல்லாத்துக்கும் தகுதி, அவர் பயத்து செய்யுங்கடா எல்லாரும் பயத்து, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா டீம் மீது அவருக்கு பயம் செஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட தகுதியில் உள்ளவர் அவர். அப்படி இருக்கிற டைமில் ஃபலம் ததாஹு ஹத்தா தஹப, போக வச்சிட்டா ஹஃப்ஸா. ஃபலம் மாத், இதுலேருந்து இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம், பெண்கள் நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள், பெண்கள்கிட்ட மசூரா எடுத்துகிட்டு தலைகீழாக செயல்படுறா அப்போ தான் சரியாகி பண்ணுவாங்க, அவங்க போங்கன்னா போகாமிக்கிறதா சரியாகி பண்ணலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தவறுன்னு. ஃபலம்மா தஃபர்ர கண்ணாஸ், மக்கள் பிரிந்து போன பின்னால், மக்கள் பிரிந்து போன பின்னாண்டா ஹதீஸுகளை வர சரியாக விளங்கணும். கிஸ்ஸத்து தஹ்கீமுக்கு உடனே நடந்தும் இருக்கலும், பல வருஷங்களுக்கு பின்னால் நடந்தும் இருக்கலும், அதெல்லாம் இருக்குது. சில டைம் ரெண்டு மூணு செய்தி ஒன்றா சேர்த்தும் என்ன செய்யும் வரும், அதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கணும். நான் அதை விளங்கப்படுத்தினேன் பின்னால். ஹதப முஆவியா, முஆவியா உரை நிகழ்த்தினார், இந்த உரை வந்து மதீனாவில் நடந்துச்சா மக்காவில் நடந்துச்சா எதனால, அந்த ஹஃப்ஸாட்ட போனது வந்து இதுவும் ஒரே டைமாக பக்கத்தில் பக்கத்தில் நடந்துச்சா. நான் வந்து இதை விளங்கி வச்சுருந்தது அந்த கிஸ்ஸத்து தஹ்கீம், அந்த அதாவது முழு சம்பவமும் போய் அந்த சமாதானம் நடந்துச்சே, அந்த சமாதானம் என்று நடந்ததுக்கு கொஞ்சம் காலத்தில் இது என்ன செய்யுது நடக்குது, இப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். அவரும் அப்படி தான் என்ன செய்கிறார் பேசுகிறாரு. ஆனால் இப்போ மறுப்புண்டு வர டைமில் நான் இதில் என்ன புரிதலாம் இருக்கின்ற எல்லாத்தையும் சேர்த்தே நான் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். அப்போது அப்போ முஆவியாரது எல்லாம் அவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்க, மன்கான யுரீது ஐயத்த கல்லம ஃபி ஹாதல் அம்ர், இந்த அதிகார விஷயத்தில் ஆட்சி விஷயத்தில் யார் பேச விரும்புகிறாரோ ஃபல் யுத்லி அல்லனா கர்ணா, அவர் தன்னை தலையை காட்டட்டும் எலும்பட்டும் அப்படின்றாங்க. ஃபல நஹ்னு அஹக்கு பிஹி மின்ஹு அமின் அபிஹி, அவர் தகுதியா அவருடைய அவர் தகுதியா அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவர் அவரை விட நம்ம தகுதியா அவங்க ரெண்டு பேரும் தகுதியான்னு நம்ம பார்ப்போம்ன்றாங்க. நான் முஆவியாரில் அவங்களோட சப்ஜெக்டெல்லாம் படித்ததுலேருந்து என்ன விளங்குறேன்னு சொன்னால் இதுதான் விளங்குறேன், யார் எதிர்த்து பேசுகிறான்னு பார்க்குறதுதான், யார் எதிர்த்து பேசுகிறேன்னு பார்க்குற கேள்வி தான் எலும்புங்க அப்படின்றது. இப்போ அப்துல்லா இபின் உமர்லாங்க எலும்புறாரா யாரும் போகிறோம், அவரை பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர் என்ன செய்வார்னு சார் பார்ப்பாரண்டா, யார் நம்மளுக்கு எதிராக பேச வாய்ப்பிக்கு யார் நம்மளுக்கு எதிராக பேச வாய்ப்பில்லை. இது ஒரு நிர்வாகியோட இயல்பு, இது ஒரு நிர்வாகி நல்ல நிர்வாகியாக இருந்தாலும் அப்படி பேசத்தான் ஆகணும், மாற்றி என்னது அதை ஒரு சாதாரண நிர்வாகியாக இருந்தாலும் அப்படி பேசத்தான் ஆகணும். இது ஏன்னா நான் ஹக்களிக்கிறேன்னு விளங்கினா, நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் வந்து சரியான முறையில் இருக்கிறேன்னு விளங்கினா அதை பேசத்தான், அதில் எந்த பிள்ளையும் இல்லை, அதில் ஆட்சி ஆசையெல்லாம் இல்லை உங்களுக்கு, இதிலே ஆட்சி ஆசை விளங்கல, எனக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லத்தில் ஆட்சி ஆசை விளங்கலை. இப்போ நீங்கள் ஆளை வச்சு தான் நீங்கள் விஷயத்தை முடிவெடுக்கிறீங்க. அப்போ கால ஹபீப் இப்னு மஸ்லம், அப்போ ஹபீப் இப்னு மஸ்லமா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஹபீப் இப்னு மஸ்லமா கேட்குறாரு, ஹபீப் இப்னு மஸ்லமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஹல்லா அஜப்தா, பதில் சொல்லிக்கலாமே நீங்கள் மாவியர் அப்படி கேட்டே நீங்கள் பதில் சொல்லிக்கலாமேன்றான். கால அப்போ அப்துல்லா இபின் உமர் சொல்கிறாரு, ஃபஹலல் துஹபுவதி ஹமம் து அண்ணா கூல், நான் இப்போ கட்டித்தானே உட்காந்திப்பாங்க அப்படி அவிழ்த்துட்டு எலும்பினேன், எலும்பி சொல்ல நினச்சேன். அஹாக்குபி ஹாதல் அம்ரி மின்கமன் காத்தலக்க வபா காலல் இஸ்லாம், உங்களையும் உங்களோட வாப்பாவோடையும் போராடிய யுத்தம் செஞ்சவர்கள் தான் இதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் சொல்ல நான் நினச்சேன். இந்த செய்தியை நானும் சொல்கிறேன், மூவாவியரான வரலாற்றில் வந்து நானும் இதை அப்படியே சொல்கிறேன், சொல்ல நினச்சேன். ஹசீத் அண்ணா கூல களிமத்தன் துஃபர்ரிகு பைனல் ஜம், அந்த ஜமாத்தை உடைச்சிருமோன்ற பயத்தில் நான் என்ன செய்யலை அதை நான் சொல்லலை அப்படின்றாரு. இப்போது இதில் வந்து இதே விளக்கத்தை நான் சொல்கிறேன், அதே அதே போல் இது தஸ்விகுத்தம் ரத்தம் ஓட்டிருமோண்டு யுஹ்மலு அன்னி கைருதாலிக், இதல்லாத கருத்து கொல்லப்பட்டு விடுமோண்டு நான் என்ன செஞ்சேன், இதல்லாத கருத்து கொல்லப்பட்டு விடுமாடா என்ன, தன்னையும் தன்ட தந்தையும் நினச்ச மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார் சொல்கிறார். ஃபதக்கர் துமா அத்தல்லாஹு ஃபில் ஜினான், ஃபதக்கர்த்து மா அத்தல்லாஹு ஃபில் ஜினான், நான் அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தில் தந்திருக்கிறது எல்லாவற்றையும் நான் ஞாபகப்படுத்தினேன், அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னதெல்லாம் தயார்படுத்தி வச்சிருப்பான் என்றதை ஞாபகப்படுத்தி நான் அமைதி அடைந்தேன். அதுதான் அப்துல்லா இபின் சொல், அதை வந்துச்சு எனக்கு உள்ள, இதை சொல்கிறதே அப்துல்லா இபின் உமர், எனக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஆலோசகராக ஒரு பங்கு கிடைக்கலன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு தான், நான் ஹஃப்ஸாட்டை போனேன் தான், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடந்த உடனேயே எனக்கு என்ன நான் அமைதியான ஃபித்னாவுக்குரிய வார்த்தையை கூட நான் சொல்லலை, ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லலை. இவங்கெல்லாம் இந்திய விலகிட்டா
அவ்வளோ அதனால தான் அல்லாஹுத்தால சஹாபாக்கள் அங்கே வச்சுருந்தான், ஹவாரிஜிகள் இங்கே வச்சுட்டான் வளைக்கிட்டா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வார்த்தைகளை நான் சொல்லலை சொர்க்கத்தை ஞாபகப்படுத்தினு அமைதியடைந்தேன். இந்த டோட்டல் செய்தியிலேருந்து நான் என்ன விளங்குவேன், ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்ன விளங்கினாங்கன்னு சொல்கிறேன். அவங்க என்ன விளங்கினாங்கடா, கந்தக் யுத்தத்தில் அபூ சுஃபியான் கலந்து கொண்டிருக்கிறான்னு விளங்கினாங்க, அதில் இபுனுமரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன் விளங்கினாங்க, முஆவியாவுக்கு ஆசைக்கிற விளங்கலை, பேராசைக்கிற விளங்கலை. இபுனுமர் வார்த்தை சொல்கிறாரு, இதை இதில் வந்து யார வார்த்தை கிளியர் ஆகி, இபுனும் ஒரு வார்த்தை தான் கிளியர் ஆகி, எனக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையண்டு, அதையும் ஆசைன்னு விளங்கலை, இதையும் ஆசைன்னு விளங்கலை, இது ஒரு தலைவராக அவர் பேசினு விளங்குறது, அவ்வளோதான். இப்போ கால இப்போ சரி, இப்போ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தான் பார்த்தீங்களா, இப்போ அதிகாரத்துக்கு தானே ஆசைப்பட்டிக்கிறாரு, அதனால தானே தலையை காட்டுங்கன்னு சொன்னார் அப்படி என்றார். அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ கிஸ்ஸத்து தஹ்கீமில் அப்போ என்ன முடிவுக்கு வாரது, இப்போ அழியெல்லாம் கொடுத்துருவாங்களா, இவங்கள்லாம் என்னது கொலை செஞ்சவங்க, நான் தண்டனை கொடுக்குறேன், நான் தண்டனை, அவர் தண்டனை கொடுத்து, நான் தண்டனை கொடுக்குறேன், எடுங்க ஒரு 200-300 பேர் எடுத்து மரண தண்டனை கொடுக்குறேன், அந்த முடிவுக்கு அழிவாங்க வரமாட்டாங்க. அது இல்லாமல் மாவியார் இல்லாமல் சரணடையவும் மாட்டாங்க. மாவியாரெல்லாம் கட்டுப்பட்டிருக்கலாமான்னு கேட்டால் கட்டுப்பட்டிருக்கலாம் தான், ஆனால் மாவியாரெல்லாம் வச்ச கோரிக்கை நிறைவேற்றப்படலை, அவருடைய இஜ்திஹாத் அவர் கட்டுப்படலை. இப்போ என்ன முடிவுக்கு வருது, கொண்டா தான் அவர் சேருவார், இவரும் கொள்ளரடி இல்லை, அதனால் அது பெரும் அதிகாரம் ஒன்று ரெண்டாக பிரியுது இல்லைட்டா. இதைத்தான் அந்த அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் ரபுல் காபாண்டவர் சொன்னார், அதாவது என்ன பாத்திலான முறையில் இந்த கொள்ள சொல்கிறாரு, பாத்திலான முறையில் யுத்தம் செய்ய சொல்கிறாருன்றலாம் சப்ஜெக்ட் வருது, இதைத்தான் அவர் விளங்கி சொன்னது. முஸ்தபா விளங்குற அளவுக்கெல்லாம் அவர் விளங்கவும் இல்லை அந்தந்த நபர். அப்போ இப்போ இந்த சப்ஜெக்டில் முஆவியாவோட இஜ்திஹாத் அலியோட இஜ்திஹாத் ரைட் முடிஞ்சுது. இப்போ இனி அதிகார பிரிப்பு தான், ஹலீஃபா இல்லை, ஆனால் ஒரு அடுத்த முடிவு அடுத்த பேச்சு வரும் வரைக்கும் இவரை கவர்னராக தான் இப்போறாங்க. அலிலாங்க அவரை நியமிக்காட்டியும் அவர் தான் அதிகாரத்தில் இருப்பார், அதனால தான் இதுக்கு யார் தகுதின்னு கேட்டார் அவர், இந்த சப்ஜெக்டுக்கு வேறு யாரும் தகுதிக்கான்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அப்துல்லா இப்னு உமர் மௌனமாக இருப்பார் என்பது தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ எல்லா நபித்தோடும் எதிர்பார்ப்பும் அதுதான். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு மட்டுமல்ல, சஅத் இப்னு அபி வக்காஸாக இருக்கலாம், ஜுபேர் இப்னு அவ்வாமாக இருக்கலாம், அதே போல் என்ன அதாவது சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலாக இருக்கலாம், தல்ஹா ரழியல்லாஹு இருக்கலாம், இவங்க யாரும் அதிகாரத்தை எடுக்காதவங்க, அபு உபைதாவாக இருக்கலாம், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்களில் யாருமே இல்லை. அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹு இவங்க நாலு பேர் தான் ஆட்சிக்கு வந்தது, மற்றவங்க யாரும் என்ன செய்யலை வரலை. அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் உள்ளவர் தான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அந்த 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 பத்தில் வராட்டியும் கூட. எனவே இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இந்த ஹபீப் இப்னு மஸ்லமா யார்? அப்போ அவர் சொல்கிறார் ஹபீப் இப்னு மஸ்லமா ஹுஃபில்த வஸீம்த, நீங்கள் அப்படி சொல்லாமல் இருந்ததால் பதில் சொல்லிக்கலாமேன்னு அவர் தான் கேட்டார். நான் சொல்லாமல் இருந்தேன், நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அப்படின்றாங்க. இவர் யார்? இவர் யாருண்டா, மாவியரான கவர்னராக காலத்திலிருந்தே மாவியரான இருந்தவர், பதில் சொன்னவர் எது, நீங்கள் பாதுகாக்கப்பட்டீங்கன்னு சிஃபின் யுத்தத்தில் அவர் இருக்கிறார். யாரோட? மாவியாரெல்லாமோட. மாவியாரெல்லாமோட படைத்தளபதி ஆகிறார், கவர்னர் ஆகிறார், ஹிஜ்ரி 42 மௌத்தாகிறார், மாவியாரெல்லாம் வச்ச ஒரு யுத்தத்தில் மௌத்தாகிறார் ஹபீப் இப்னு மஸ்லமா. அப்போது அது தெரியாது சரியா? ஹபீப் இப்னு மஸ்லமா தான் இப்னு உமர்கிட்ட இந்த டிஸ்கஷனை பண்ணுறாரு. இப்னு உமர் அவருக்கு தான் என்ன செய்கிறாரு, பதிலும் சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறார் நீங்கள் சரியான முறையில் நடந்து கொண்டீங்கன்னு. அப்படின்னா என்ன, இங்கே வந்து அதிகார ஆர்வம் இந்த நீனு அந்த ஆளுக்கு சார்பாக தானே இந்த என்ட்ட வேறு கேள்வி கேட்டுருக்கியாய் போன்னு சொல்லிக்கணும். ஹபீப் இப்னு மஸ்லமா தான் அதெல்லாம் கேட்டுக்கணும் நிற்கிறாரு. அப்போ இந்த செய்தி வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது இது எப்போ நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒவ்வொரு இப்போ நாம் இப்போ இதில் வந்து பல கருத்து இருக்குது. இப்போ முரண்பாடுகள் வர டைமில் தான் நம்ம சொல்லணும். இப்படி தான் நம்ம மக்களுக்கு ஒரு பயான் மாவீரனை பற்றி சிறப்பு அவனுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு போகிறோம். அழு சுண்ணாவுக்குள்ளேயே சியா மிஷன் ஒன்று வரும்னு நம்ம எதிர்பார்க்கலையே. அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லா சப்ஜெக்டையும் சொல்லணும், இதில் உள்ள மாற்று கருத்துக்களையும் சொல்லணும். நம்ம அந்த ஏற்கனவே அபுல் காதியா சப்ஜெக்டில் வந்த மாதிரி இதை எல்லாருமே கிஸ்ஸத்து தஹ்கீம் நடந்து முடிஞ்சோடனே நடந்த நிகழ்வாக விளங்கலை. இதை பாருங்கள், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னுல் ஜௌசி யார், முஆவியா அவங்களுக்கு எதிராக இட்டு கட்டப்பட்ட புத்தகம் எழுதினவர்னு சொன்னார் சரியா? அவ்வளோ முஆவியாளுக்கு எதிரானவராக அவர் சித்தரித்தார். அந்த இப்னுல் ஜௌசி வந்து கஷ்ஃபுல் முஷ்கில் மின் ஹதீதி சஹியேன், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்களோட சிக்கல்களை முஷ்கில் சிக்கல் விளையிட்டு அதை தீர்த்தல் அப்படின்னு ரெண்டாம் பாகம் 575 பக்கத்தில் சொல்கிறாரு. இப்னு உமர் சொல்கிறாரு, கது கான மின் அம்ரி நாசிமா கான், மக்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்களா எல்லாம் நடந்து நடந்துட்டு வளம் யுஜா அல்லி மினல் அம்ரிஷே, எனக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் தரப்படலை. இது எதை குறிக்கிறது என்றால், இலா ஜஅலி உமர் அல் ஹிலாஃபத்த ஷூரா ஃபி சித்தத்தின் வலம் யஜ அல்லஹூ மினல் அம்ரிஷே, உமர் ரதியல்லாங்க ஆறு பேரை மசூராக்கு போட்டாங்களே அதைத்தான் குறிக்கிறது அப்படின்றாரு. அதில் இப்னு உமருக்கு எந்த பங்கும் இல்லையே, ஆறு பேர் அப்போ இந்த கா இது எது எங்கே கொண்டு பேத்திக்கிறார், இதை உமர்லாவோட காலத்துக்கு கொண்டு பேத்திக்கிறார். யார்? இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா. அதாவது பாரு, மக்களுக்கு சரியாக பொருந்தி போகிற மாதிரி அது, மக்கள் ஆறு பேருக்கு கொடுக்கப்பட்டு எனக்கு எந்த பங்கும் என்ன செய்யலை,
அதில் தரப்படவில்லை அப்படி என்று சொல்லி இவங்க போய் யார்கிட்ட சொல்கிறாங்க, ஹஃப்சார்ங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காது, நீங்கள் போங்க, நீங்கள் இல்லாட்டி அதை என்ன செய்யும், ஒரு பிளவாக என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அப்போ பின்னால் நடந்த சம்பவம் அது பிறகு நடக்குது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம். அப்படி என்னதா ஃபலம்மா தஃபர்ரக்கன்னாஸ், மக்கள் பிரிந்த பொழுது என்றது நான் சொன்னேன், அடுத்த நாள் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், ஒரு தசாப்தத்துக்கு பின்னாலும் இருக்கலாம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், கொஞ்சம் நேரம் இருந்தார் அப்படின்னு, அதில் ஃபலபீச மலியன் கொஞ்சம் நேரம் இருந்தார்ன்ற சில ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்துகிறாங்க. அப்படியான சம்பவங்கள் இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படி என்று சொன்னால், இது ஏதோ இப்னு ஜௌஸி என்ன சொல்கிறாரு, இதை பிற்பகுதி மாவியான காலத்துக்கு பிறகு, முற்பகுதி உமரல்லாவோட காலத்தோடு சம்மந்தப்பட்டது. அதனால் சொல்கிறேன் நீங்கள் போங்க, பிளவு வராமல் நீங்கள் பேத்து இறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன உமர் கால ஏன்னா இப்னு உமர்லாங்க என்ன சொன்னாங்க, அந்த ஹதீஸ்லேயே வார வார்த்தை புகார் என்ன தெரியுமா, யஷ்ஹதுக்கும் அப்துல்லா, அப்துல்லா இங்கே இருப்பார், வலைசலஹு மினல் அம்ரிஷை, அதிகாரத்தில் அவருக்கு எந்த பங்கும் இல்லைன்னு அதில் வருது. உமர்லாங்க அந்த ஆறு பேரை மசூரா வைக்கிற அந்த அறிவிப்பில் இவர் உங்களை பார்த்துக்கொண்டிருப்பார், அதிகாரத்தில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. அதனால தான் அப்படியே போய் ஹஃப்ஸாட்ட சொல்கிறார், என்னது அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் என்ன செய்யலை, தரப்படவில்லை, இது அப்போ நடந்தது தாண்டி யார் சொல்கிறாரு, இப்னுல் ஜௌஸி சொல்கிறாரு. நம்ம அந்த கருத்தில் இல்லை தான், ஆனால் இந்த எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் இல்லை, ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. வஹாதி ஹிகாயத்துல் ஹால் அல்லத்தி ஜரத் ஃபி ஜமனி உமர், இது உமருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை தான் இது குறிக்கிறது. அப்போ இப்னு உமர் இல்லாமல் அந்த அப்போ ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு நம்ம சொல்ல வேண்டி வரும். வார்த்தை இல்லாமல் அவருக்கு இப்னு உமர் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்கிறதுல பிரச்சனையும் இல்லை அவருக்கு, அவருக்கு பிரச்சனை அந்த அலி இல்லாமல் ஹசன் இல்லாம உசன் இல்லாமல் ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். மற்ற யார் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாலும் பிரச்சனையும் இல்லை அவருக்கு. ஆனால் எங்களுக்கு நபித்தோழர் ஆட்சிக்கு ஆசைப்படலை, அவ்வளோதான் எங்களுக்கு நம்ம சொல்லணும். அப்போது இது ஒரு சப்ஜெக்டு தெளிவாக வருது. இதை அடுத்தது ஃபலம்மா தஃபர்ரக்கன்னாஸ் வருது, மக்கள் பிரிந்த பொழுது அதை சொல்கிறார் அவர் ரெண்டாம் பாகம் 576 கானஹாதா ஃபி ஜமனி முஆவியா, இது முஆவியோட காலத்தில் உள்ளது. முஆவியோட காலத்தில் நினைப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு கிஸ்ஸது தஹ்கீம் அல்ல. அவர் சொல்கிறாரு, இராதத்து அல இப்னஹு யசீத் வலியாகதி, யசீதை ஹலீஃபாவாக ட்ரை பண்ணார் கடைசி காலப்பகுதியில், 56-54 மாதிரி தான் அவர் அடுத்த ஹலீஃபாவாக யசீதை வைக்க ட்ரை பண்ணார். அந்த காலத்துக்குரியதான் இது, நான் என் பிள்ளை தகுதியா, நீனோட வாப்பாக தகுதியான மாதிரி அவர் பேசினது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார், யார் சொல்கிறார், இமாம் அந்த வார்த்தை சொல்லலை வரல, அந்த மாதிரி அந்த பேச்சு இருந்துச்சு, நாங்கள் இதுக்கு தகுதியானவர்களா, அவர்கள் அதுக்கு தகுதியானவர்களான்னு கேட்டது அதுக்கு தான். அப்போ இதில் எதில் வரல, ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்லலை, ஆட்சி லீக்கக்குள்ளே பேசுகிறாரு. இந்த விளக்கத்தை எடுத்தா, இந்த விளக்கத்தை எடுத்தா பார்த்தீங்களா, பழிவாங்குறன்னு சொல்லி போட்டு ஆட்சிக்கு தானே ஆசைப்பட்டிக்கிறான்னு ஓரளவு இவர் திணிக்க எப்போ வாய்ப்பு இருக்கி, 35-40 அவர் ஹலீஃபா வாரத்துக்கு முன்னாடி, ஹலீஃபா வாகிட்டார்னு சொன்னால் அது அவர் ஹலீஃபா வாகிட்டார் தானே, எனவே ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்னு பேச இயலாது. யாரோட பார்வையில், இப்னு ஜௌஸி பார், இது ரெண்டு காலத்தில் நடந்த சம்பவம்ன்றார். இப்போ இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி 7:404 பக்கத்தில் விளங்கப்படுத்துகிறாரு. சரி, முஆவியா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்டா, வக்கான பாருங்கள், கண்ணியமாக முஆவியாவை அணுவிய இப்னு ஹஜர் அஸ்கலானி, இப்னு ஹஜர் அஸ்கலானி தான் சொன்னாரா, மறுவானையெல்லாம் போட்டு அறிவிச்சிக்கிறாங்களே அப்படின்னு இப்னு ஹஜர் அஸ்கலானி யோசிச்சாராம். அலியை ஏசுறவங்களை என்ன செய்ய, புகாரில் வந்துட்டு போனால் போகணும், பயஞ்சிட்டு போகணும் மாதிரி சொன்னார். அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறார் 7:404 பக்கத்தில், வக்கான ரஇயு முஆவியா, முஆவியோட வசனத்தை விளங்கப்படுத்துகிறார், வக்கான ரஇயு முஆவியா ஃபில் ஹிலாஃபத்தி, ஹிலாஃபத்தில் முஆவியாவுடைய கருத்து என்னென்னா, தக்தீமுல் ஃபாதில், சிறப்பானவரை முற்படுத்த வேண்டும். எதில் சிறப்பானவரே, கூவத்தில், பலத்தில், ரயில சிந்திக்கிற விதத்தில், வல் மஅரிஃபா, அதாவது அறிவில், அறிவுண்டா எப்படி நிர்வாகங்களை கண்டுகொள்ற, இதில் சிறப்பானவரை முற்படுத்தணும். எவரை விட, இஸ்லாத்துக்கு முந்தியவர், தீனுக்கு முந்தியவர், இபாதத்துக்கு முந்தியவரை விட. இது முஆவியாவுடைய நிலைப்பாடு. முஆவியாவோட நிலைப்பாடுனா ஆட்சிக்கு வாரதை வந்து யாராயிக்கணும்டா, தக்குவா இருக்கணும், தக்குவா இல்லாமல் இருக்கப்படாது. ஆனால் அவருக்கு நல்ல நிர்வாகத்திறமை, அறிவுத்திறமை, தூரப்பார்வை இதெல்லாம் உள்ளவர் முற்படுத்தும், நல்லா தொழுவார், நல்லா இபாதத்து, இஸ்லாத்துக்கு முந்தினவர் என்றதுக்காக என்ன செய்யலாம், போட இயலாது. இது யார்ட நிலைப்பாடாம், முஆவியாவோட நிலைப்பாடாம், நிலைப்பாடு. ஃபலிஹாதா அத்லக அன்னஹு ஹக், அதனால தான் அவர் தான் தகுதி என்று சொன்னார். எதற்காக சொல்லலை, நான் வந்து இஸ்லாத்துக்கு முந்தினவே, நான் சிறப்பானவே, நான் நல்லவனன்றதுக்காகலாம் அவர் சொல்லலை. சிந்தனையிலும் பலத்திலும் நல்ல ஒரு அறிவு, அந்த நிர்வாக அறிவிலும் திறமையானவர் என்ன செய்யணும், முற்படுத்தணும் என்றது யாருடைய நிலைப்பாடாக இருந்தது, முஆவியாவுடைய நிலைப்பாடாக இருந்தது. யாரை விட, இபாதத்தில் தக்குவாவில் இஸ்லாத்துக்கு முந்தினவரை விட இவரை தான் முற்படுத்தணும் என்பது ரயு முஆவியா, முஆவியாவுடைய ஐடியா, சிந்தனை என்றார். முஆவியா விமர்சிக்கலை, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லிட்டு சொல்கிறார். அதனால தான் அவர் அப்படி சொன்னார், வ ரயு இப்னு உமர், இப்னு உமருடைய கருத்து அதுவல்ல, பிஹிலாஃபி தாலிக், அதுக்கு மாற்றமானது, வ அன்னஹு லா யுபாயுல் மஃதூலு இல்லா இதா ஹுஷியல் ஃபித்னா,
சிறப்பில் குறைஞ்சவருக்கு பையத்து செய்யப்படக்கூடாது, ஃபித்னா வருமென்று இருந்தாலே தவிர. அப்படின்னா இப்னு உமர் எல்லாம் யாரை கருதினாங்க? அலிரல்லா தான் மிகவும் தகுதியானவர். முஆவியா எல்லாங்களும் யாரை கருதினாங்க? அலிரல்லா தான் தகுதியானவராக கருதினாங்க. ஆனால் இப்னு உமரா முஆவியாவாண்டு வர டைமில் முஆவியா தன்னைத்தான செஞ்சார், ஆட்சிக்கு தகுதியாக கருதினார். இப்னு உமருடைய நிலைப்பாடு வேறவாக இருந்துச்சு. இதனால தான் முஆவியாவுக்கும் பையத்து செய்தார், யசீதுக்கும் பையத்து செய்தார், ஃபித்னா வராமல் இருக்க வேண்டும், குழப்பங்கள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதற்காக பையத்து செய்தார். வனஹா பனிஹி அன் நக்லி பையத்தி, தண்ட பிள்ளைகளையும் பையத்தை முறிப்பதை தடுத்தார். அது மோசடின்னு என்ன செஞ்சார் சொன்னார் கமா சயத்தி ஃபில் பைத்தார். அதே போல் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கும் என்ன செஞ்சார் பையத்தை செஞ்சார்னு சொல்கிறார். இப்போ இதில் பேராசைப்பட்டார், ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் இப்னு ஹஜர் சொன்னாரா? பாருங்கள் இப்னு ஹஜர் லஸ்கர் அழகாக இந்த சப்ஜெக்ட் அணுகிறாரு. இதான் சொல்கிறேன், நமக்கு கல்பு ஃபசாத் ஆகிட்டானுங்களே, வயின் ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு வளைங்கிட்டா எல்லாமே ஃபசாத் ஆகிட்டு இல்லை. பாருங்கள் இப்னு உமர்லாங்க ஆசைப்பட்ட மாதிரியான வசனம் வருது. நாங்கள் சொல்கிறோம் அப்படி ஆசையேண்டு வச்சனாலும் அதுக்கு விளக்கம் வேறு தான். உங்களோட பார்வையில் நீங்கள் அதை ஆசைப்பட்டாருன்னு சொல்லணும். இதில் ஆசையேண்டே சப்ஜெக்ட் வரலை, ஆசையை திணிக்கிறீங்க. அதில் அதை அழகாக நிர்வாக ரீதியாக விளங்கப்படுத்த முடிஞ்ச இடத்துல திணிக்கிறீங்க. அப்போ இது ஒரு விளக்கம். அடுத்து பாருங்கள், இப்போ நமது நிலைப்பாடு என்னென்னா, அது தஹ்கீம் முடிஞ்ச உடனே, தஹ்கீம் அந்த இது முடிஞ்ச உடனே தான் இதை என்ன செஞ்சிருக்கணும், நடந்திருக்கணும் அந்த வார்த்தைகளில் சில அறிவிப்புகள்லாம் பார்க்குற டைமில். ஆனால் இதே நம்ம அடித்து தான் ஏக முடியும்னு சொல்ல ரெடி இல்லை. ஏன்னா சில வார்த்தைகள் இப்னு ஜௌசிக்கு சார்பாகவும் என்ன செய்யுது அதில் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதையும் சொல்ல வேண்டியதானே அவர் டமஸ்கஸ் வரலாறு என்ற இதில் 59 132 பக்கத்தில் அபு மூசா அல் ஹவுலானி போகிறார். அலியில் தான் அனுப்புகிறாங்க. எங்கே போகிறாங்க? அதாவது முஆவியாவுகிட்ட போகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. அந்த பேச்சுவார்த்தை கேட்குற அந்த துனாசியோ அலியே நம்ம அந்தமிசிலோ, நீங்கள் அலியோட முரம்படுறீங்க, அலியோட ஆட்சிக்கு முரம்படுறீங்களா, அல்லது நீங்கள் அவரோட அளவுக்கு சிறப்பானவரா அப்படின்னு அபு மூசா அல் ஹவுலானி கேட்குறார். ஒரு சிறந்த ஒரு தாபீன்கள் ஒருவர் ஃபகால முஆவியா லா வல்லாஹி இன்னி லா அலமு அன்ன அலியன் அஃதல மின்னி, எனக்கு தெரியும் அலி என்னை விட மிகவும் சிறந்தவர். வ அன்னஹு அஹக்கு பில் அம்ரி மின்னி, இந்த காரியத்துக்கு அவர் மிகவும் தகுதியானவன் எனக்கு தெரியும். வலாக்கின் அலஸ்தும் தலமுன், ஆனால் உங்களுக்கு தெரியாதா அண்ணா உஸ்மான் அக்குத்தில மதுலுமா, உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார். வ அன இப்னு அம்மி, நான் அவரது பெரிய தந்தையின் மகன். வ இன்னமா அத்துலுபு பிதமி உஸ்மான ஃபத்துஹு, நான் அவருடைய ரத்தத்துக்கு பழி வாங்கணும் என்று தான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் போங்க, ஃபகூல் அவட்ட சொல்லுங்கள், ஃபல் எதுஃபா இல்லையே கத்தலத்த உஸ்மான், உஸ்மானை கொன்றவர்களை என்னிடத்தில் என்ன செய்யட்டும் தரட்டும் என்று சொல்லுங்கள். வ உஸ்லிமுலஹு விளங்கிட்டா, அதாவது நான் அவருக்கு கட்டுப்படுறேன், நான் அவருக்கு கட்டுப்படுகிறேன். ஃப அத்தவ் அலியன், அலிட்ட போகிறாங்க, ஃபக்கல்லா முயல பேசுகிறாங்க, பிதாலிக்க ஃபலம் எது ஃப உயிலையும், அலி ஒப்படைக்கலை. அழிலாங்க ஒப்படைக்காததுக்கும் பல நியாயங்கள் இருக்குது. நாங்கள் அழிவாங்க சப்ஜெக்டில் ஒப்படைக்காததுக்கு நியாயம் இருக்குன்னா நாங்கள் சொல்கிறோம். முஆவியாரதியெல்லாம் கேட்பதில் எப்படி நியாயம் இருக்குதோ, அழிலாம் ஒப்படைக்காமல் இருப்பதிலும் பல நியாயங்கள் இருக்குது. பிற்காலத்தில் முஆவியாவுக்கு அந்த நியாயம் விளங்கி இருக்க வேண்டும். மாவீரர் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், அந்த நியாயம் விளங்கியிருக்கேன்னு அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்படியே நீங்கள் அணுகிற மாதிரியே அணுகி நாங்கள் பாருங்கள். இப்போ இந்த செய்தியை நீங்கள் எங்கேயும் சொல்லுங்க, நடிப்பு நல்லது, நடிப்பு விளங்கிட்டா நல்லது என்று வந்தால் அது நடிப்பு அப்படி என்று சொல்கிறது தான் என்ன நான் பார்க்குறோம். இதை இப்னு ஹஜர் அஸ்கலானியும் சொல்கிறார். இந்த தகவலை நானாக தேடி எடுத்து மட்டும் சொல்லலை, இப்னு ஹஜர் அஸ்கலானி 13:86 பக்கத்தில் எப்படி சொல்கிறாண்டா, ஒக்கது தக்கர யஹ்யபின் சுலைமான் அல் ஜோஃபி, யஹ்யபின் சுலைமான் அல் ஜோஃபி சொல்கிறார், அஹத ஷுயூஹில் புகாரி, புகாரி மாமுடைய ஆசிரியர்களில் ஒருவர், ஃபி கிதாபி சிஃபீன் ஃபி தலீஃபி, அவர் சிஃபீன் ஒரு புத்தகம் எழுதுகிறார், அபு மிகனப்பட சிஃபீன் அல்ல, இவர் சிஃபீன், பி சனதின் ஜெயித், ஜெயீதான நல்ல சனதின் மூலம் வருகிறது, அன் அபி முஸ்லிம் அல் ஹவுலானி, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி சொன்னதாக இந்த செய்தி அப்படியே என்ன செய்கிறாரு அதில் பதிவு செய்கிறாரு. அதுக்கு பின்னால் எனது முஆவியா இதை இந்த விலகி கொண்டதுனால ஃபசார அலியுன் ஃபில் ஜுயூஸ் மினல் இராக், அலி படையெடுத்து போகிறாரு இராக்குக்கு, ஈராக்கில் இருந்து. அப்போ தான் சிஃபீனில் யுத்தம் என்ன செய்யுது நடக்குது. அங்கே முஆவியரெல்லாம் படையெடுத்தெல்லாம் என்ன செய்யலை வரலை, இந்த படம் வரப்பேற்று என்ன செஞ்சது யுத்தம் ஒன்று என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றது. இது எல்லா பக்கத்துலையும் அலி பக்கத்தான் ஹக்குன்னு நம்ம திருப்பியும் சொல்கிறோம். ஆனால் முஆவியா ஆசைக்கு என்ன ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னு அந்த விஷயத்தை என்ன செய்யலாது, இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படின்னா நீங்கள் அந்த செய்தியிலே இப்னு உமரும் ஆட்சியை ஆசைப்பட்டார்னு சொல்லணும். அதே பாஞ்சி போனீங்க. அதில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பகுதியை சொல்லாமல் தானே போகிறார், அந்த இடத்த வந்து தாண்டி போகிறாரு, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் அவர் என்ன செய்கிறார் அதில் உபயோகப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்கள், சரி இப்போது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு படையையும் எடுத்துக்கொண்டு யசீத் ஹலீஃபாவாக வைக்கிற டைமில் படையோடு போனார். எங்கே போனார்? கர்பலாக்கு, ஆட்சிக்கு தான் போனார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவார்? ஆட்சிக்கு ஆசைப்படலை, ஆட்சிக்கு ஆசைப்படலை, படையெடுத்து யாரோட கொலைக்கும் பழி வாங்குறதுக்கோ யாரோட இதுக்கும் பழி வாங்க எதுக்குமே போகலை, யசீத் ஆட்சியில் வைக்கக்கூடாதுன்னு தான் போனார். அதுக்கு ஆட்சிக்கு ஆசைப்படலைன்னு ஏன் சொல்கிறீங்க?
ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆட்சிக்கு ஆசைப்படக்கூடியவர் அல்ல. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். படையே திரட்டி போனாலும் சரி, ஒரு ஹலீஃபா இருக்கக்குள்ளே போனாலும் சரி, அதில் வேறு யாரும் என்னது முரண்படாத நிலையில் போனாலும் சரி, அங்கே அப்துல்லா இப்னு சுபைர் இருக்கிறாரு, இதை தவிர வேறு பெரிய ஒரு முரண்பாடும் அங்கே இல்லை. இருந்தாலும் நாங்களும் திருப்பி என்ன சொல்கிறோம், அந்த யுத்தத்தில் முழுமையாக கொல்லப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்ட இதில் கூட ஆட்சிக்கு ஆசைப்பட்டு போகிறோம்னு நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, சம்பந்தம் இல்லாத்துல ஆட்சிக்கு ஆசைப்பட்டன வார்த்தையை என்ன செய்றீங்க, நுழைக்கிறீங்க. சரி, இந்த செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 4447 இலக்கம். அதுக்கு முன்னால் இந்த செய்தியை கேளுங்க. பயங்கரமான ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, எப்படி உங்கள் ரெண்டு பேர் அமைதியார்கள், ஆட்சிக்காக ஆசைப்பட்டாங்களா? இப்போ அந்த மூணு பேர் வேணான்னு விட்டு கொடுத்துட்டு நவந்துட்டாங்க. இப்போ இந்த மூணு பேரில் வேணாங்கிறவங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் யார், சூராகிதே சூரால மூணு பேர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களே, தல்ஹா ஜுபைர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சரியா, தல்ஹா ஜுபைர், அடுத்தவர் இந்த சாத் பின் அபி வக்காஸ், மூணு பேர் விட்டுட்டாங்க. அடுத்த இங்கே யார் இருக்கிறது, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபும் அலி அல்லாஹும் உஸ்மான் அல்லாஹும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்கிறாரு, உங்கள் ரெண்டு பேருக்கு நான் தீர்ப்பளிக்கிறேன், தீர்ப்பு எனக்கு தாரீங்கன்னா நான் விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, யார், உஸ்மான் ரலி இல்லாமல் அலிரதி இல்லாமல் ஒன்று, அந்த செய்தியை சொல்கிறாரு. அதில் நம்மளையும் மறைமுகமாக கொண்டு போகிறார், விட்டு கொடுக்கல. அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏன் விட்டு கொடுக்கல? அதிலே வந்து சில பேரை வந்து பேசுகிறாங்க, வரலாறு பேசும்போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, ஆசைப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதுன்னு ரசூலா, அந்த ரெண்டு பேரும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்றாரு. சரியா, யார், உஸ்மான் இல்லாமலும் அலி ரதி இல்லாமலும் சொல்கிறாங்க இல்லையா, யார் பொறுப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாம் பொறுப்பு கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், அல்லாவுடைய உதவி கிடைக்காமல் போயிடும்ன்ட்டு. அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி காலகட்டத்தில் போர்கள், ஃபசாதுகள், சண்டை, சச்சரவுகள், இந்த ரெண்டு பேரும் ஆட்சிக்கு ஆசைப்பட்டதுனால தான் இவரோட காலத்தில் போர்கள், ஃபசாதுகள், சண்டை, சச்சரவுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி சில பேர் வந்து பேசுகிறாங்க. இது சில பேர்னு சொல்கிறது, இது வேற ஒரு சகோதரரை சொல்கிறாரு. இது வந்து ஒரு மோசமான கருத்து, ஏன்னா இவங்க ஆசைப்படலை, அதான் உண்மை. ஏன்னா ஆசைப்படாதவங்க கையில் தான் நான் இந்த பொருள் நிர்வாகத்தை கொடுக்க போகிறேன்னு உமர்லேவன் சொல்லி தான் கொடுக்குறாங்க. 6 பேர் ஆசைப்படாதவங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இதிலே வந்து இன்னொரு ஆலிமு, இது இன்னொரு ஆலிம், அது என்னையை குறித்து தான் பேசப்படுதுன்னு எனக்கு அது அந்த வசன நடைகளை பார்க்கக்குள்ள விளங்குது. ஒரு ஆலிமெண்ட் சொன்னதே வேறொரு சகோதரர், இப்போ இன்னொரு ஆலிமெண்ட் சொல்கிறது நம்மளே, அது என்ன, அவர் நான் என்ன சொல்கிறேன்டா, அதாவது அவங்களுக்கு அந்த எந்த தரப்பு ஆலிம் அப்படின்னா, சஹாபாக்களை நாங்கள் தான் மதிக்க போகிறோம், நாங்கள் தான் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமு, அவர் வந்து பேசுகிறார், அலி ரலியானு அவர்கள் ஆசைப்பட்டாங்க, உஸ்மான் ரலியானு விலக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் விலக சொன்னாங்க, அலி ரலியானு விலகலை சொல்லிட்டு அந்த விஷம், அதாவது ஒரு விஷ அழிவழிலாங்க ஆசைப்பட்டாங்கன்னு அந்த ஆலிம் சொல்கிறாங்க, சகாபாக்களை பாதுகாக்கிற ஆலிம் சொல்கிறாராம், சொல்லிவிட்டு விஷத்தை கக்குறனாம் விளங்கிட்டா, அப்படியே புகுத்துறது. எப்படி புகுத்துறதுன்னா, நல்லது மாதிரி புகுத்துரு, அழிவழிலானோ அவர்கள் ஆசைப்பட்டதில் என்ன தவறுங்கிறது, இதுலேருந்து என்ன விஷயம், இதில் அழிவுலாம் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறேனா, அழிவு ஆசைப்பட்ட என்ன தவறு அப்படின்னு நான் கேட்குறேனா, விஷத்தை புகுத்துறேனா, ஆசைப்பட்டார் ஆசைப்படுவதில் என்ன தவறு என்னவேன்னு கேட்டேனாம், ஆசைப்பட்டேன்னு சொன்னாலும் தவறு, அவர் ஆசைப்பட்டதில் என்ன தவறுன்னு கேட்டாலும் அதுவும் தவறு. பாருங்க, என்ன தவறுன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, அலிர்லியானோ ஆசைப்பட்டது உண்மைன்னு ஆயிடுச்சு. அலிர்லியானோ ஆசைப்பட்டதில் என்னங்க தவறு இருக்கு, அவர் ரசூல்லாவுடைய மருமகன், உறவு முறை இருக்கு அப்படிங்கிறாங்க வாரிசு, அதாவது இவங்க மன்னருடைய அந்த சீட்டை உருவ ஸ்ட்ராங் பண்றதுக்கு அலிரதி இல்லாம ஆசைப்பட்டதில் என்ன தவறு இருக்குது, ரசூல்லாவோட மருமகன், அதுக்கு நான் அதை ஏன் சொன்னா தெரியுமா, மன்னர்ல சீட்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு சொல்றேனா, அழிவில் அவங்க மருமகன் தானே, அப்போ அது மன்னராட்சியை எப்படியா ஸ்ட்ரோங் பண்ணுறதுக்காக வேண்டி அதை நான் என்ன செய்கிறேன்னா சொல்கிறேண்ணா, கற்பனையிடே அதாவது நூற்றாண்டு கற்பனை, என்னுடைய அழிவில் கொண்டாந்து இங்கே முட்டு கொடுக்குறாங்க, அப்படி உரிமை இருக்குல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போது முகமது பின் சல்மான் ஆசைப்படுறதுல உரிமை இருக்குது, அப்படி 1+1=2 அப்போ முகமது பின் சல்மான் ஆசைப்படுறதுல உரிமையை 1+1 என்ன மட்டும் சொல்லிட்டு போகிறேன், என்னன்னு எனக்கு விளக்கலை சரியா, மன்னர்களுக்கு முட்டு கொடுக்குற இவர் தான், ஏண்டா நம்ம வந்து அதாவது அரேபிய தீபகற்பத்தில் கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டக்கூடாது
கோவில்கள் கட்டக்கூடாது, அது முஸ்லீம்களுக்கண்டே உள்ள ஏரியா, ரசூலாங்க அங்கே இறை நிராகரிப்பாளர்களை வெளியேற்றுங்கள் என்று சொன்னாங்க, அது இதில் இருக்குதுன்றோம். சரியா? ஏன்னா அது அரபிய பூமி, அங்கே வேறு யாரும் இல்லை. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளியேற்றுங்க. இவர் சொல்கிறாரு, பார்த்தீர்களா முஜாஹித் வந்து அங்கே என்ன இது கட்டக்கூடாது, அதுக்கிட்ட ரசூலா மஸ்ஜிது நபவியிலேயே சேச் என்ன அதை அறவாசி வணங்க சொன்னாங்க. அப்படி இருக்கிற டைமில் இவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை, என்னென்னா கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி நபர்களுடைய ஃபத்துவாக்கள்லாம் கேட்டு தான் என்ன செஞ்சாங்க, அந்த இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டிக்கிறாங்க, கோவில்கள் கட்டிக்கிறாங்க, அதெல்லாம் நடந்திருக்குது. நாங்கள் சொன்னால் அரேபிய தீபகற்பத்தில் அப்படி கட்டுறது பிழைன்னு சொல்கிறோம். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, இதை பகிரகமாக சொல்கிறதுக்குரிய இது இல்லை. நீங்கள் ஃபிக்கு அதை என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிஸ் ஆட்சி, என்ன செக்யூரிஸ் அதான் சொல்கிறது. இந்த இவங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, ஆட்சி என்ற பேரில் ரத்தம் சிந்துவாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, நல்ல ஆட்சியாளர்களை வீழ்த்துவாங்க, இருக்கிற எல்லா வேலையும் செய்வாங்க. அதுக்கு பிறகு வந்தால் இஸ்லாமிக்காது. ஏன்டா இவ்வளோ செஞ்சாங்கன்னா ஒரு இஸ்லாமிக்காது, வந்த ஒரு செக்யூரிஸ் ஆட்சி. இதுக்கு இது வந்து என்னது, கிட்டத்தட்ட இந்த லெனின்கள்ட புரட்சி அந்த புரட்சி மாதிரி விளங்கிட்டா, இந்த ஜேவிபி புரட்சி அந்த புரட்சி இந்த புரட்சிகள் மாதிரி தான் இவருடைய இது இருக்குது. ரத்தம் சிந்தணும், போராடணும், கொல்லணும், வெட்டணும், அப்படி எங்கே இங்கே 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 கொல்லக்கூடாதா, இங்கே பிரச்சனை பிரச்சனை வந்து அரபு நாட்டில் நடக்கணுமா, அந்த ஆட்சியாளரெல்லாம் கவுத்தணும், அப்போ இவருக்கு பிரச்சனை தானே, அப்படி என்று பேசுகிறாரு. இப்போ பேசிட்டு இப்போ யார் மன்னர்களுக்கு இப்போ ஜாலரை அடிக்கிறது, அப்போது அங்கே இருந்து எது தவறுன்னு நம்ம விளங்குற டைமில் அதே மெம்பர்களில் இது பிழை இது மார்க்கரியா தவறு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எங்களால் முடிஞ்ச எல்லைக்குள்ளே நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து கண்டு இல்லை அது கட்டலாம் பிரச்சனை இல்லை, கட்டணும், நாங்களே கட்டி கொடுக்கணும், விளக்கிட்டா நாங்கள் நியமிக்கணும் அப்படின்ற லெவலில் இவர் பேசுகிறோம். இப்போ யார் ஜாலரை அடிக்கிறது, அதுதான் விஷயம். அது இனி அது மக்கள் நிறைய இருக்குது செக்யூரிஸ் ஆட்சின்றதில். இப்போ உள்ள மன்னர்கள்லாம் பரவாயில்ல, இவர் சொல் இவர்கிட்ட செக்யூரிஸ் ஆட்சின்னு சொல்லிக்கிறார், நான் கிலாப சம்மந்தமாக பேசக்குள்ளே பேசுகிறேன், அதுக்கு இது பரவாயில்ல விளங்கிட்டா. இப்போ நம்ம சும்மா இருந்துட்டு போகிறதுனால இந்த நாடுகளில் நம்ம இப்போ ஈக்கிற மாதிரி இருக்கிறது எங்களை மார்க்கத்துக்கு சேஃப். இவருடைய ஆட்சி வந்தால் வெரி டேஞ்சர் விளங்கிட்டா, இவருடைய ஆட்சி வந்தேன் வைக்கலே அங்கே இஸ்லாமும் என்ற பேர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம முஸ்லீம்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோ பாதுகாப்பு. ரெண்டாம் அதாவது இதை வந்து அப்படியே போகிற போக்கில் அப்படியே சப்போர்ட் பண்ணுறது, அவருக்கு என்ன தகுதி இல்லையா அப்படிங்கிறது, அவங்களாம் தகுதியானவர்கள், விட்டு கொடுத்தார்கள் அலி இல்லையானு அபூபக்கர், எங்கே விட்டு கொடுத்தாங்க, இது என்ன வாரிசு முறை ஆட்சி, இஸ்லாம் அங்கீகரிக்குதான், விட்டு கொடுக்கு உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் விட்டு. சும்மா இப்போ இவர் பேசுகிறார் என்ன வாரிசு முறை ஆட்சி இஸ்லாம் அங்கீகரிக்குதா அப்படி இல்லைன்ட்டு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் அகலில் பைத்து சப்ஜெக்ட் தான் சொல்கிறீங்க. இந்த இடத்துல சும்மா மொத்தம் எதிர்த்து பேசிட்டா நம்மளுக்கு ஊண்டி வைக்கிறதுக்கு டைம் ஒன்று கிடைக்குமே, அதுக்காக வேண்டி பேசிட்டீங்க. நீங்கள் பேசினா ஃபுல்லாக சியாயி தானே, வாரிசு முறை ஆட்சி தான் பேசிட்டீங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி உஸ்மான் எல்லாம் வரைக்கும் பேசிட்டு வந்ததே இந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் எடுக்கத்தானுன்றது எனக்கு டோட்டல் பிக்சரில் கர்பலான்னு நீங்கள் வச்சதுலேயே விளங்குது, கர்பலான தலைப்பு வச்சத்துலேருந்து அதான் விளங்குது. இல்லைண்டா அபூபக்கரான வரலாற்றும் கர்பலாக்கு என்ன சம்பந்தம், உமர்லாம் கர்பலாக்கு என்ன சம்பந்தம், அது உயிரோட்டமாக நான் சொன்னால் அந்த 80 அவருக்கு பேசணும் விளங்கிட்டா, அந்த 80 அவருக்கு பேசுகிறதுக்கு அந்த உயிரோட்டத்தை கண்டினியூ பண்ண தான் அது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்டா, அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்ன்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவார், அதை தான் விளங்கப்படுத்த நான் இவ்வளோ எடுக்கிறேன். விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன, இப்போ அலியல்யானுக்கு சொந்தம் நீங்கள் திணிக்கிறது அலியல்யானுக்கு மேலே இருக்கிற முகப்பத்தில் இல்லை, இது வஞ்ச புகழ்ச்சிம்பாங்க, இதை புகழ்றதில்ல, இதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சி. இதுக்கு பின்னாடி என்ன இது இருக்குன்னா அது பின்னாடி அந்த விஷம் கருத்து இருக்கும், அதிலே கூட ஒரு வசதியாக இன்னொரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க. உஸ்மான் அலியானு தானே முட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, அந்த இடத்துல அவர் குறிப்பிடும்போது அலி அலியானு மட்டும் குறிப்பிடுறாரு, இந்த உலமா உஸ்மான் அலியானு தானே, அவரும் தானே இது பண்ணல, பின்னாடி ஹிக்மத் என்னென்னா அது அதாவது உஸ்மான் அலியானு தான் விட்டு கொடுக்கல, அலிரதி தான் விட்டு கொடுக்கல, அப்போ உஸ்மான் அலியானு தான் விட்டு கொடுக்கல, அப்போ அலி மட்டும் ஆசைப்பட்டாரு எப்படி சொல்கிறது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார் தானே சொல்லணும், அந்த உலமா எப்படி போகிறாரு அப்படின்றாரு, அது விளங்கப்படாது, என்னைய தான் சொல்கிறாரு, அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க, அதை சொல்கிறாரு. விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன, இப்போ அலியல்யானுக்கு சொந்தம் நீங்கள் திணிக்கிறது அலியல்யானுக்கு மேலே இருக்கிற முகப்பத்தில் இல்லை, இது வஞ்ச புகழ்ச்சிம்பாங்க, இதை புகழ்றது இல்லை, இதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சி, இதுக்கு பின்னாடி என்ன இது இருக்குன்னா அது பின்னாடி அந்த விஷம் கருத்து இருக்கும், அதிலே கூட ஒரு வசதியாக இன்னொரு விஷயத்தையும் மறந்துடுவாங்க, உஸ்மான் அலியானு தானே விட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க, அந்த இடத்துல அவர் குறிப்பிடும்போது அலி அலியானு மட்டும் குறிப்பிடுறாரு, இந்த உலமா உஸ்மான் அலியானு தானே, அவரும் தானே இது பண்ணல, பின்னாடி ஹிக்மத் என்னென்னா அது ரெண்டுமே கிடையாது, என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு, என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அதாவது ரெண்டுமே கிடையாதான், அதுக்கு பின்னால் பொறுப்பு ஒன்று இருந்துச்சு தான், அதான். இப்போ இதில் அடுத்த பகுதிக்கு வரேன், அது வரதுக்கு முன்னால் நான் ஏன் எப்படி சொன்னேன் பயானில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்று வாரதை ஏன் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னேன் தெரியுமா, அவர் ஆசைப்பட்டார்னு ஹதீஸில் வரதால, உஸ்மான் ரதியல்லாஹு ஆசைப்பட்டார்னு வரலை, அங்கே உஸ்மான் ரதியல்லாஹுவோட மஷூராவும் அலி ரதியல்லாஹு மஷூரா நடக்குது தானே, அதில் அலி ரதியல்லாஹுவும் ஒரு ஆசையோடு இருந்தார் என்று ஹதீஸில் வந்துட்டு, எனக்கும் வராமல் இருந்தால் சந்தோஷம்,
அலிரோ விஷயத்தை எனக்கு வராமல் தான் சந்தோஷம். எங்களுக்கு வந்தாலும் பிரச்சனை, எங்களுக்கு அலிரோ யாருன்னு தெரியும், அலிரோதி எல்லாம் யாருன்னு தெரியும். வந்ததுனால நான் விளக்கம் சொன்னேன். அப்போ உஸ்மானுக்கே நீங்கள் ஆசைப்பட்டார்னு சொல்லவில்லை பார்த்தீங்களா அப்படின்றார். அவருக்கு வரலை, அதில் அந்த அறிவிப்பில் வரலை. அதனால் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்தோ வரலையோ ரெண்டு பேரும் ஆசைப்படலை. ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருந்தாலும் அதில் நல்ல இலக்கு இருக்கும் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் வந்ததுக்கு நான் விளக்கம் சொன்னதுக்கு அவருக்கு ஏன் சொல்ல, எனக்கு வராதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். இதில் பாருங்கள் இந்த செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், இது புகாரியில் 4447 இலக்கத்தில் வருது. இந்த செய்தியை நல்லா கேளுங்க. இதிலெல்லாம் நீங்கள் எப்படி சஹாபாக்கள் மீது நல்லெண்ணம் வைக்கிறீங்க, அதே நல்லெண்ணம் ஏன் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையில் வைக்கல? இப்போ மாவியாரெல்லாம் என்ன வார்த்தை சொன்னார், அதாவது நாங்கள் இதுக்கு தகுதியா அவர் தகுதியாண்டு பார்க்கறதுக்கு தலையை காட்டட்டும் பண்ணிட்டார். அப்போ ஆட்சியை தானே பேசிக்கிறாரு அப்படின்றார். நான் அதுக்கு விளங்கப்படுத்தினேன், 37 2 வருஷம் ஆகிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தஹ்கீம் நடக்குது, எனவே இதில் என்ன முடிவுக்கு வர, அதிகார பிரிப்புனு தான் அந்த இடத்துல நடக்கும், அதுக்காக ஹலீஃபாண்ட அர்த்தம் இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாரெல்லாம் வரலை, கேள்வி ஒன்று கேட்டார்னு தான் வருது. இதுக்கு பாருங்கள், இதில் இந்த செய்தியை பாருங்கள், 4447 இலக்கம். காபிபின் மாலிக்கிட்ட மகன் அப்துல்லா அறிவிக்கிறாரு, எப்படின்னு சொன்னால் அண்ணன் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிச்சார், அண்ணன் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு கரஜம் மின் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஜைஹி லே துவஃபிய ஃபீ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோயில் மௌத்தாகினார்களோ அந்த நோயில் இருக்கிற டைமில் அலி இல்லாமல் வராங்க, ரசூலாங்கிட்டேருந்து வராங்க. அப்போ மக்கள் கேட்குறாங்க, அபா ஹசன் அலி ரலாம் பற்றி கேட்க, அபு ஹசனே கைஃப் அஸ்பஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க, நோயில் இருக்கிறாங்க. கால அஸ்பஹா பிஹம்துல்லாஹி பாரியன், குணமாகிட்டு வராரு அலி ரசூல், குணமாகிட்டு வராரு. ஃபஹத பியதிஹி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இருக்க ரசூலான சிறிய தந்தை அலியை பிடிக்கிறாங்க, அலியை பிடிச்சி சொல்கிறாங்க, ஃபகால் லஹு அந்த வல்லாஹி பஅத தலாதின் அப்துல் அசா, இந்த வார்த்தை நல்லா கேளுங்க, 3 நாளைக்கு பிறகு நீங்கள் கம்பிட அடிமைன்றாங்க, 3 நாளைக்கு பிறகு நீங்கள் கம்பின் தடியின் அடிமை அப்படின்னா என்ன, ஆளப்படுவீர்கள். 3 நாளையில் நீங்கள் இன்னொரு ஆளோட கண்ட்ரோலுக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் எரிக்க போகிறீங்க. வ இன்னி வல்லாஹி ல அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுத்த வஃபா மின் வஜஈ ஹாதா, இந்த நோயில் ரசூலா மௌத்தாகிடுவாங்க. இதான் நான் நினைக்கிறேன், அப்பாஸ் நான் சொல்கிறேன், இந்த நோயில் ரசூலா மௌத்தாகிடுவாங்க. இன்னி ல ஆரிஃபு வுஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்த மௌத், அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளுடைய முகம் எனக்கு தெரியும், அது அப்பாஸ் அவங்களுடைய அந்த ஒரு அறிவு, அவங்க மௌத்தாகுவாங்க எனக்கு தெரியுது. இது ஹப்பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க ரசூலாங்கிட்ட போவோம், ஃபல் நஸ் அல்ஹு ஃபீமன் ஹாதல் அம்பர், இந்த ஆட்சி யாருக்கு போகும்னு கேட்போம்ன்றாங்க. யார் கேட்குறாரு, அப்பாஸ் ராம் சொல்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்க, அலிரல்ட்ட சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னு ஃபிட் பண்ணால் எங்களை டாக்கெட்டமோ அலிரல்லாவோட விரோதிகள் பாரி, நீங்கள் சியா தரப்புலையும் தானே பேசுவீங்க, அதனால் நம்ம அலிரோட விரோதி மாதிரி செட் பண்ணுவீங்க. இதில் என்ன ஐயா, ரசூலாங்க மவுத்தாக போகிற கட்டம், அடுத்தது ஆட்சி யாருக்குன்னு என்ன செய்வோம், கேட்போம் அப்படின்றார். இப்போ இந்த இடத்துல 2 அணுகுமுறையும் நம்ம பிள்ளைன்றோம், என்ன பிள்ளைன்றோம், இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய் ஆட்சியை கேட்டது எனக்கு அசிங்கமாக தோன்றுகிறது ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிஞர் விளங்கிட்டா, எனக்கு அது அசிங்கமாக என்ன செய்யுது தெரியுதுண்டு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அப்படி இல்லை, நபித்தோழர்கள் ஒரு காலமும் இந்த சப்ஜெக்டை எப்படியாவது நம்ம ஆண்டுகின்றனும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மௌத்தாகினாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அந்த சாரி இந்த அப்பாஸ்லாம் அப்படி நடந்து கொள்ளலை. மௌத்தாகின பின்னால் ஆட்சி யாருக்கு, இந்த உம்மத்துடைய நிலை என்ன, யார் பொறுப்புக்குவாருது, அதெல்லாம் ரசூலாங்க சொல்லாமல் மௌத்தா போனால் பெரிய ஒரு ஃபித்னா என்ன செய்யும், சிக்கல் வரும், அதுக்காக வேண்டி தான் கேட்டார். ஆனால் வசன அடிப்படையில் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்றதை ஃபிட் பண்ணுறதாக இருந்தால் இது எவ்வளவு தகுதி, இது வந்து எவ்வளவு தகுதி. ஏ 3 நாள் நீங்கள் அப்துல் அசா, 3 நாளையில் அப்துல் அசா கம்புக்கு அடி தடிக்கு அடிமையாகிருவீங்க அப்படின்னா இன்னொரு ஆள் கீழே நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் ஆளப்பட போகிறீங்க, அதனால் பேத்து கேட்டுருவோம் நம்ம ஆள்றதுக்கு விளங்கிட்டா, நம்ம வந்து இதுக்கு பிறகு யாருன்னு கேட்டுருவோம். இன்கான ஃபீனா அலிம்னாதாலி, எங்களுக்கு தான் அது வருமெண்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆட்சி எங்களுக்கு தான் வருமெண்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கான ஃபீ ஹைரினா அலிம்னாகும், மற்றவங்களுக்கு போகும்னா அதுவும் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஃபவுசாபின் எங்களுக்கு வசிய சொல்லுவாங்க, சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க, வசியத்தா சொல்வார்கள். ஃபகால அலியுன், அப்போ அலி சொல்கிறாரு, இப்போ அலி இப்போ அப்பா சொல்லுவாங்க தான் அது, அலி ராம் சொல்கிறாங்க, இன்னா வல்லாஹி ல இன் சஅல்னாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் போய் இதை ரசூலாங்கள்கிட்ட கேட்டோம்டா, ஃபமன அனாஹா அதை சொல்லுவாங்க, தடுத்துட்டாங்கடா ஆட்சியை தராமல், லா யுதீனாஹன்னா சுபாதோ, இதுக்கு போகிற எங்களுக்கு தரவே மாட்டாங்க மக்கள் ஆட்சியை, இப்போ போய் கேட்டு தடுத்துட்டாங்கன்னா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதுக்கு போகிற ஆட்சியை தரவே மாட்டாங்க. வ இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ அலி வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு நாங்கள் எங்களுக்கு எல்லா நபித்தோழர்களும் ரதியல்லாஹு அன்ஹும், நான் அலி ரதியல்லாஹு பற்றி ஒரு துளியும் என் உள்ளத்தில் கசப்பெண்ணம் வரலை. உங்களுக்கு மாவியார் இடத்துல வருது, வசனமே இல்லாத இடத்துல மாவியார் எல்லாம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு அந்த என்னது அந்த வசனமே இல்லாத இடத்துல வருது.
இதில் திட்ட தெளிவான வசனம் வார இடத்துல உங்களுக்கு வருதில்லை, வரக்கூடாது வரக்கூடாது. ஏன் வருதில்லைன்னா, நீங்கள் அலிரதியுல்லாஹ் நபித்தோழர், சிறப்பான நபித்தோழர் என்று விளங்கி வச்ச விளக்கம். அதே மாதிரி நீங்கள் சிறப்புன்னு விளங்க வேணாம், அவர் நபித்தோழர்னு விளங்குங்க. அவருடைய சிறப்புகள் எல்லாம் படிங்க, அஹ்லு சுன்னா என்ன சொல்லிக்கிறேன்னு படிங்க. படித்து அந்த தேவையில்லாத மனோ இச்சைகளை எல்லைகளை அதில் ஃபிட் பண்ண வேணாம். எல்லா நபித்தோடு உங்களுக்கு என்ன செய்யும், சமமாக விளங்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அலி ரதியல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மக்காவுடைய காலத்திலிருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த போராட்டத்திலிருந்து, சின்ன வயசிலிருந்து கலந்து கொண்ட அந்த போராட்டத்திலிருந்து மரணம் வரைக்கும் அவருக்கு உயிரோடு உயிரோடு தோழமையாக இருந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு, இப்படி கேட்குறதுல 1000 நியாயம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அது ஆசை மாதிரி தான் படும். ஏன் எங்களுக்கு ஏன் ஆசை மாதிரி படும், நமக்கு தான் மார்க்கத்தை பற்றி என்னது, ஐவன் ஆட்சிக்கு வந்தா என்ன, யார் ஆட்சிக்கு வந்தா என்ன நினைக்கிற ஒரு ஆளுக்கு அது ஆசை மாதிரி தான் படும். எந்த உம்மத் வழிதவரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவருக்கு, அத்தனை படைகளையும் எடுத்துக்கொண்டு ஹவாரிஜுகளோட யுத்தம் செஞ்சு தண்டை நிம்மதி இழக்கக்கூடியவருக்கு அந்த எண்ணம் வரும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா, இந்த விஷயத்தில் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஃபிட் பண்ண முடியும் அதை விட, மாவியாரதுனோட சப்ஜெக்டை விட இதுக்கு எவ்வளோ ஃபிட் பண்ணலாம். நான் கேட்டு தரலேண்டா, மக்கள் எங்களுக்கு தரமாட்டாங்க ஆட்சியை அப்படின்னு அழிவு சொல்கிறாங்க. அப்போது வார்த்தைக்கு விளக்கம் என்ற அடிப்படையில் எண்ணங்கள் எல்லாம் விட்டு போட்டு, நபித்தோழர்களுடைய தூய்மையை விட்டு போட்டு, அவங்களோட தரங்களை விட்டு போட்டு, அவங்களுடைய சுகத்தை விட்டு போட்டு யோசிக்கிறேன்னா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போயிட்டு வைக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபித்னாக்குள்ளே போகக்கூடாதுன்றது. அது நபித்தோட கண்ணியம், கண்ணிய வார்த்தைகளை வச்சு அவங்களோட கண்ணியத்தை குறைக்க வேணான்னு சொல்கிறது. அதுக்கு அந்த ஃபிட் பண்ணுற நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஃபிட் பண்ணணும், இதுக்கு இதுக்காக வேண்டித்தான் நான் ஆட்சி ஆசைப்பட்டாரதுக்கு விளக்கம் சொன்னேன். அப்போ உஸ்மானுக்கு விளக்கம் சொல்லுவேன், நான் எப்படி உஸ்மான் சும்மா விளக்கம் சொல்லுவேன், விளங்கிட்டா உஸ்மான் இதுக்கு சம்பந்தம் இல்லை, உஸ்மான் அதெல்லாம் பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, உஸ்மான் இல்லாமல் அதை அந்த எண்ணவும் இல்லை, உமர் இல்லாமல் சூறாண்டு வைக்காட்டி உஸ்மான் இல்லாமல் அந்த சப்ஜெக்டில் வைக்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், புகாரியில் 7207 இலக்கம், இந்த 6 பேர் மசூரா நடக்குதே, அப்போ மிஸ்வர வீட்டுக்கு வந்து தட்டார் அப்துல் ரஹ்மான், நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது, எனக்கு தூக்கமே போகுதில்ல, மசூரா முடியிருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மசூரா நடக்குது. அப்போ வந்து பேசுகிறாங்க உஸ்மான் இல்லாம கூட பேசுகிறாங்க, அலிரோட தனியாக பேசுகிறாங்க. அப்போ அதில் வருது, இது நடுகிறவன் நடக்குது. அதில் எப்படின்னு சொன்னால், அலிரோட பேசிட்டு இரவு நடு இரவு வரைக்கும் மிச்ச நேரமாக பேசுகிறாங்க. சும்ம காம அலியுன் மின் ஐந்தி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்டிருந்து அலி எலும்பி போகிறாரு. வஹுவ அலா தமாஇன், அவர் மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருக்கிற நிலையில் எலும்பி சென்றார் அப்படின்னு வருது. வஹுவ அலா தமாஇன், மிகப்பெரிய ஆசையோடு இருக்கிற நேரம் என்ன செஞ்சார், எலும்பி சென்றார். வக்கது கான அப்துல் ரஹ்மான் யஹ்ஷா மின் அலியின் ஷை அன், அப்துல் ரஹ்மான் அலிட்டிருந்து ஒரு விஷயத்தை பயந்து கொண்டிருந்தார், அலிட்டிருந்து ஒரு விஷயத்தை பயந்து கொண்டிருந்தார்னு வருது. இது உஸ்மானுக்கு வரலை, உஸ்மான் இல்லாமலுக்கு வரலை. இப்போ நான் இதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா, இந்த அறிவிப்பில் வருது. அப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, பார்த்தீர்களா உஸ்மானை மறைத்துட்ட உஸ்மானுக்கு சொல்லலை, நான் என்னமோ நானாக போட்டு சொன்ன மாதிரி பேசிட்டீங்க விளக்கிட்டா, நான் போடலை. அந்த அறிவிப்பில் வருது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்ம காம அலியுன் மின் இந்திஹி வஹுவ அலா தமாஇன், பேராசையோடு அலி ரதியல்லாஹு இருக்கிற நிலையில் எழுந்து சென்றார். தமா வல்லதி அத்மா ஐயஃபிர் அலி ஹதி அதி யோமுத்தீன், மறுமை நாளில் அல்லாஹ் என்னை மன்னிக்கிறோம், நான் பேராசை வைக்கிறேன். தமா விளங்கிட்டா, அதே போல் ஹதீஸ்களில் வருது, வஹும் அலா தமாஇன், மக்காக்குள்ள நுழைஞ்சு உம்ரா செய்யணும்ன்ற ஒரு பேராவலோடு இருந்தாங்க, அந்த தமாவோடு அலிரெல்லாம் எழுந்தாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன், அலிரதியெல்லாம் ஆசைப்பட்டாருன்னா அந்த ஆசையில் நியாயம் இருக்கு. அவர் இந்த உம்மத்துடைய தலைமை பீடத்தில் இருக்கிறவர், ரசூல்லாங்கோட உறவுக்காரர், ரசூல்லாங்கோட குடும்பம் இடத்தை கெட்ட எண்ணத்தில் கொண்டு போய் சம்பந்தப்படுத்தி குடும்பக்காரமாக வாரிசாக முகமது பின் சல்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறான் விளங்கிட்டா. அப்போ இது எந்த வகையில் இதை பேசுகிறேன்னு எனக்குண்டா விளங்கலை. அப்போ முகமது பின் சல்மான் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா, விளக்கப்படுத்துகிற டைமில் தான் முகமது பின் சல்மான். அப்போ அந்த நான் பேசுகிற டைமில் இல்லை நீங்கள் 2014 பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்போது அதை கொண்டு போய் இதோட என்ன அதை சம்மந்தப்படுத்தி இது என்ன விளக்கம்னு விளங்க. அப்போ நான் இதுக்கு நல்ல முறையில் புரிஞ்சவங்க கேட்குற சகோதரர்கள் வந்து, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையோடு எழுந்தார்கள் என்றதை நான் விளங்கப்படுத்தினதுக்கான காரணம், நான் திணிக்கலை, அந்த அறிவிப்பில் வருது. அப்போ அந்த அறிவிப்புனா நம்ம அறிவிப்பில் உள்ள மாதிரி சொல்லணும், நம்ம மாவியார்கள் விஷயத்தில் அப்படி தான் நடக்கிறோம், அறிவிப்பில் வந்து அப்படி தான், அதில் உள்ள மாதிரி சொல்லணுன்றதுக்கான சொல்லிவிட்டு இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த உம்மத்துடைய விஷயம் தனக்கு வந்தா நான் சிறப்பாக ஆட்சி செய்வேன் அவர் நினச்சிக்கிறார். மற்றவர்களை விட நிர்வாகத்திறமை அலிரதியுல்லாஹ்வுக்கு இருக்குது. நிறைய நான் ஆதாரம் பேசிக்கிறேன், அலிரதியுல்லாஹ்வுடைய இதில் வந்து ரபிகரோட குடும்பத்தில் சில நிகழ்வுகளில் அலிரதியுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் எதை வேணும்னு சொல்லுவாங்க, எதை வானான்னு சொல்லுவாங்க, எதை தடுப்பாங்க எதை தடுக்க மாட்டாங்க, எதை போங்கன்னு சொல்லுவாங்க எதை போக மாட்டாங்க, அலிரதியுல்லாஹ்வுக்கு சின்ன விஷயத்திலே விளங்கிடும். அதுக்கு நிறைய செய்திகள் நான் சொல்லுவேன். அப்போ அலிரதியுல்லாஹ்வுன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு தூங்குவாங்க, இந்த முடிவு தான் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தில் அதே மாதிரி முடிவு என்ன செய்யும் வரும். அதுக்காக அலிரதியுல்லாஹ் ஒரு நிர்வாக ஒரு திறமையில் அலிரதியுல்லாஹ் அதை ஆசைப்பட்டாங்க, அவர் ஆசைப்பட்ட மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட மாதிரி, ஆசைப்பட்ட என்னது கொள்ளை அடித்து நல்லா சந்தோஷமாக வாழ்றதுக்கு அப்படி இல்லை, ஆசைப்பட்டாருன்ற வார்த்தை வந்ததுக்கு நான் விளக்கம் சொன்னேன்.
உஸ்மான் அலி ஆசைப்பட்டார்ன்னு ஏன் சொல்லலை, நான் தான் ரிவாயத்தை மாற்றி அமைக்கணும் அப்போ விளங்கிட்டா, அதுக்கு தான் நான் சொல்லலை, அதுக்கு வந்ததுக்கு விளக்கம் சொன்ன. இப்போ ஏன்ட கேள்வி என்னென்னா, இதில் ஆசைப்பட்டான்னு வருது, அங்கே கேட்டால் கிடைக்காது சரியா, தடுத்த மாதிரி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு வருது, அடுத்தது எங்களில் வருமா மற்றது வருமானு ரசூலா நோய் நேரத்தில் போய் விசாரிப்போம்னு வருது. வெறுமனே சஹாபாக்களுடைய உயிரோட்டமும் அவங்களுடைய சிறப்பும் அவங்களுடைய ஃபதலையும் விளங்காமல் வசனத்துக்கு நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி மாவியரோட சப்ஜெக்ட்டுக்கு ஃபிட் பண்ணினா இது வசனம் அதை விட தகுதியாக இல்லையா? இதைத்தான் இப்னு தைமியா மின்ஹாஜுல் முஸ்னால கேட்டார். மின்ஹாஜு சுன்னால கேட்க பேத்து தான் இப்னு தைமியாவுக்கு என்ன பேர் கொடுத்தார், இப்னு ஹஜர் அஸ்கலானி என்றால் நாசிபி அலி விரோத போகக்கூடியவர்னு பேர் கொடுத்தார். எப்படி இப்னு ஹஜர் அஸ்கலானி கொடுத்தாரு, நாசிபி அலி விரோத போகக்கூடியவர்னு செஞ்சார். கூட விரோத போக்கணும் அலிக்கு எதிரான அவர்கிட்ட நசுபு விளங்கிச்சு அப்படி என்று இன்பால் கும்பர் என்ற புத்தகத்தில் என்ன செஞ்சார், இதை கொடுத்தார். அப்போது உண்மையிலே நியாயத்தை விளங்கணும் சரியா, நியாயம் என்ன? ஆனால் அதுக்காக இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்னு தைமியாவை தரம் குறித்து பேசலை, நல்லா தரமாக பேசிக்கிறது. இந்த இடத்துல அவர் என்ன அப்படி பேசினார். அப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு வந்ததுக்கு காரணம் இந்த இவங்க தேரெடுத்து தெருவில் விட்றது கேஸ் தான் விளக்கிட்டா, நம்மளை எடுத்தால விட்டாச்சு, நம்ம விளக்கம் சொல்ல போய் நாசிபி என்ற பேரை தானாக வாங்கிக்கிறது. அப்போ உண்மையிலே அலிருல்லா அவங்கள அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் திருப்பி சொல்கிறோம், மாவீரர் அலிருல்லாவோட விட எத்தனையோ மடங்கு என்னது தகுதியானவர். ஆனால் வார்த்தைகளுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு போகிறேன்னா இதை மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, இந்த வார்த்தையில் வர மாதிரியான இதுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா அலிருல்லாங்க சொல்கிறாங்க அதில் என்ன ஃபமனா, ஆனால் மக்கள் எங்களே தடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு கிடைக்காதுன்றாங்க. ஆனால் அலிருல்லா அவங்க தூய்மையானவர்கள், இந்த எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆசைக்கு அப்பாற்பட்டவர்னு விளங்கப்படுத்தினேன். உஸ்மான் ரதியல்லா அவங்கள ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, அதில் ரிவாயத்தில் உஸ்மான் ஆசைப்பட்டார்கள்னு வரலை, அதனால் நான் என்ன செய்யலை, நான் சொல்லலை. மூணாவது சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், வசனங்களுக்கு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதா இருந்தால் மாவீரனுக்கு வந்ததை விட அலிருல்லாவுக்கு வந்துக்கிறது என்னது அதிகம். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபிட் பண்ணணும். நாங்கள் யாருக்குமே எப்படி சொல்ல மாட்டோம், இபுனுமருக்கும் சொல்ல மாட்டோம், இவருக்கும் சொல்ல மாட்டோம், மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது விடுங்களே, நாங்கள் எங்களோட தலைவர் எங்களோட தலைவர்னு யார் சொல்கிறாங்க, அன்சார்கள் சொல்கிறாங்க. எங்களில் தான் தலைவர்ன்றாங்க யார், முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் அப்போ என்ன, அன்சார்கள் அந்த திண்ணை தோழர்களுக்கு இடையில் வந்த பிரச்சனைகள் அது இதெல்லாம் அன்சார்கள் வந்த பிரச்சனை, ஆட்சிக்கு வந்த பிரச்சனையாக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த இஸ்லாமிய உம்மத்துடைய தலைமை பீடத்தை தெரிவு செய்வதில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு, அந்த கருத்து முரண்பாடை தீர்க்கிறதுக்காக வேண்டி சரியான வழி அவங்க கடைபிடிச்சாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படும் வரைக்கும் ஆட்சியை விட்டு கொடுக்காமே இருந்தாங்க. ஆட்சி ஆசைப்பட்டார்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அது வார்த்தைகள் வரலை, அதனால் நம்ம அதை விளங்கப்படுத்தலை. ஆட்சி ஆசைப்பட்டோன்னு சொல்ல மாட்டோம், கொல்லப்பட்டாலும் சரி இது இஸ்லாமிய கிலாபத், அப்படி மௌத்தாகவனே தவிர விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், மௌத்தாக. இதான் நபித்தோழர் விஷயத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி இல்லை. சார் இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு இப்னும் இந்த அபுபக்கர்லாம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நியமிச்சிட்டு போனாங்க, உமர் ரதியல்லாஹு ஆனான்னு சொல்லிக்கிஞ்சு, இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது, நான் அதை ஏற்றுக்கல ரெடியில் மசூரா நடக்கணும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிஞ்சு. இஸ்திகலாஃப் அபுபக்கர் தானே முதல் முதலாக செய்கிறாரு, செஞ்சுக்க செய்யலை. அப்போ அதுக்கு ஆட்சி ஆசையான விளக்கம், அப்படியான விளக்கங்கள் ஷியாக்கள் கொடுப்பாங்களே தவிர நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் முஆவியா ரலியல்லாஹு விஷயத்தில் அலிருல்லாஹோட யுத்தம் செஞ்சவங்களோட எல்லா விஷயத்துலையும் ஷியா வாங்கிருக்கிறீங்க, ஜெய்தி ஷியாவான்னு எனக்கு டவுட்டாகவே நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கல, எந்த சப்ஜெக்டில் வருது அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முஆவியா ரலியல்லாஹுக்கு ஃபிட் பண்ணலாமண்டா, இதுக்கெல்லாம் நிறைய ஃபிட் பண்ணலாம், ரெண்டுக்கும் ஃபிட் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருமே நபித்தோழர்கள், அவர் தரத்தில் உயர்ந்தவராக இருந்தால் மறைவாங்க, இவர் அடுத்த தரத்தில் உள்ளவர். எனவே வார்த்தைகளில் நபித்தோழர்களுக்கு எதை ஃபிட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் வசனத்தில் வந்ததை அப்படி சொல்லித்தான் ஆகணும், எண்ணங்களை பார்க்கக்கூடாது, நபித்தோழர் பார்க்கக்கூடாது, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். இதுக்கு அந்த அடிப்படையில் எண்ணத்தெல்லாம் விட்டு போட்டு பஹ்துல் மௌதூ திறந்து ஆய்வண்டி, இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். இதை வந்து ஒரு அந்நியன் பார்த்தா என்ன விளக்கம் சொல்லுங்கள், அந்த விளக்கம் சொல்லுங்கள், அந்நியனை பார்ப்பா அந்நியனை பார்ப்பா, நீங்கள் அந்நியனை கொண்டு வாங்க, இதுக்கு அந்நியனை கொண்டு வந்து இதில் ஃபிட் பண்ணுங்கள். உங்களை ஈமானெல்லாம் கலட்டி போட்டு சயித் குத்துப் சொல்கிற மாதிரி ஃபல் என்னது ஃபல் நஹ்ல கதாசத்தில் குர்ஆனி முஅக்கதா, நாங்கள் வந்து என்ன செய்வோம், அதாவது குர்ஆனுடைய புனிதத்தை தற்காலிகமாக எடுத்து வைப்போம்ன்றார் சயித் குத்துப். அப்படி வச்சுட்டு ரிசர்ச் ஒன்று பண்ண முடியும், வாங்க ரிசர்ச் ஒன்று அப்படி பண்ணி பாருங்கள் எப்படிக்குமென்று சொல்லி. சும்மா இஸ்லாமிய வரலாற்றை எனக்கு காட்டு வாசி போக்களுக்கு என்ன ஆய்வு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு விடக்கூடாது. நீங்கள் அதுக்கு வாதிக்கிறதுக்கும் வரதில்லை, கலந்துரையாடலுக்கும் வரதில்லை, விளங்கிட்டா. உங்களே உங்கள் மாணவர்கள் காட்டு வழியில் கண்டெடுத்துக்கெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க, இப்படி என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா, ரைட். அலிருல்லாஹு ஏன் ஆசைப்பட்டார் அப்படி என்றா, அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அலிருல்லாஹு அவங்க ஆசைப்பட்டதுக்கு அவர் சொல்கிற விளக்கத்தை கேளுங்க. நாங்கள் சொன்ன விளக்கம் நியாயமானது, இஸ்லாமிய நிர்வாகத்தை திறம்பட செஞ்சுட்டு போகணுன்றது, அதை சொன்னால் முஆவியாவுக்கு ஃபிட் ஆகுமே, அதுக்காக வேண்டி அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அந்த விளக்கத்துக்குள்ளே எவ்வளோ முரண்பாடுன்னு பாருங்கள். அதான் நான் அவங்களோட மாணவர்கள் இழுத்துட்டு போய் விடக்கூடிய இடம் சாதாரணமில்லைன்னு சொல்லி பரிமறிப்பு இருந்துச்சு, அதை உண்மைப்படுத்துறதுக்காக அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. அதை உண்மைப்படுத்துறதுக்கு தான் அழிகிறதுலாம் ஆசைப்பட்டார். எது ஒரு முன்னறிவிப்பு இருக்குதான், அந்த முன்னறிவிப்புக்காக ஆசை. நாங்கள் சொல்கிறது என்ன, இஸ்லாத்தை பாதுகாக்கணும், நான் தான் தகுதியாதுக்கு மிச்சம் நல்லா பாதுகாப்பேன்னு அப்படி நாங்கள் நினச்சாங்க, அதுக்கு நிறைய நிர்வாகம் அறிவிக்கணும்னு நினச்சாங்க. இவர் சொல்கிற முன்னறிவிப்பு இருக்குதான், அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டித்தான் அதை நம்ம என்ன நம்ம நினைஞ்சோ நடக்கலையோ முன்னறிவிப்பு நடக்க தான் போகுது, அதனால் ஆசைப்பட்டாராம். இது பாருங்கள் என்ன அந்த முன்னறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா,
அபு ஃபசாலா, இவங்க ரெண்டு பேருக்குமே, இந்த ரெண்டு நபித்தோழருக்குமே தெரியும் நாம் ஹலீஃபாவாக வரப்போகிறோன்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே ஆட்சி பொறுப்பு நம்மள்கிட்ட வரப்போகுது, எப்போங்கிறது தெரியாது. இந்த ரெண்டு பேருக்குமே தெரியுமாம் ஆட்சி பொறுப்பு நம்மகிட்ட வரப்போகுது, ஹிலாஃபத்து வரப்போகுது, அதனால தான் ஆசைப்பட்டாங்க. அப்போயே போய் கேட்டாங்க, வரப்போகுதுன்னு தெரிஞ்சா ஏன் கேட்க போனாங்க? போய் விளங்கிட்டா இவர் ஃபிட் பண்ணுறது சரி, எப்போங்கிறது தெரியாது. இந்த சீக்வன்ஸை யார் எப்போ மரணிப்பாங்கன்னு தெரியுமா? இவங்க இவங்க மரணம், இவங்க மரணம் எப்போ, அவங்க மரணம் எப்போ, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனால் சீக்வன்ஸ் தெரியாது, ஆனால் வருவாங்கன்னு தெரியும். அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியும், அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாங்க, நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்ட்டு. இந்த நம்ம பேசாமல் இருந்ததை மட்டும் வச்சால் ஆட்சி ஆசைப்பட்டார்னு வார்த்தை வருதுன்னு சொன்னோம், ஹதீஸில் வருது, அதனால் ஆட்சி ஆசைப்பட்டார்னு சொன்னோம். ஆசைப்பட்டதுக்கு நம்ம விளக்கமும் சொன்னோம், நம்ம வந்து கெட்ட எண்ணங்கள் சஹாபாக்கள் மீது நினைப்பவர்களேன்ட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரண்டா, அந்த நமக்கு ஹிலாபத்து ஏற்கனவே முன்னறிப்பிக்கு அது வரப்போகுது, அதுக்கான வெயிட்டிங், அதனால தான் அமைதியாக இருந்தாங்க அப்படின்றாங்க. அமைதியாக இருந்தேன் ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்தணும். இந்த கையில் தங்க காப்பு கூட போடுவாங்க தெரியுமா, ஹராமாக இருந்தால் கூட போடுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுக்காக ஒரு வாட்டி போடு அப்படிமா. ரசூலுல்லாஹ்களை உண்மைப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டித்தான் ஹிலாபத்தில் என்ன செஞ்சாங்களா, அவங்க அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்களை இப்போ நம்ம செய்யலைன்னா முன்னறிப்பு போயிருமே, அதுக்காக வேண்டி உண்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நின்றாங்கன்றார். இவரை கூப்பிட்டு யார், வரக்கா சுரக்காவை கூப்பிட்டு, அதே மாதிரி தான் இவங்க. இந்த இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா, அபு ஃபசாலா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் பத்ரு சஹாபி, பத்ருடைய கலந்துக்கிட்ட ஒரு சஹாபி. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், யார், ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு கையில் பையத்து கொடுக்குறாங்க. எப்போ, உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வுக்கு முன்னாடியே. அப்போ ஜமல் போரில் மெயினாக ரோல் சண்டை போட்டது யார், ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்போ இவங்களுக்குள்ள அந்த பாசமெல்லாம் இருக்கும், புரியுங்களா, இவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, புரிதலில் வந்த பிரச்சனை, அது மறுபடியும் சரியாக போச்சு. சுபைர் ரதி இல்லாதவங்க பய செய்கிறாங்க, யாருக்கு, அழியலாம் அவங்களுக்கு, பொறவு ஜமல் யுத்தத்தில் சண்டை போடுறாங்களாம், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்குள்ள பாசமெல்லாம் இருக்கும், அது புரிதலில் வந்த பிரச்சனை, அதையும் மாவியாவுக்கும் சேர்த்து சொல்லுங்களே, மாவியா ரதி இல்லாவோடு சேர்ந்து சொன்ன நபித்தோழர் தானே, எங்களோட சொந்தக்காரர் அவர், மாவியார் எல்லாம் சொல்லிட்டு போங்களே, இவங்களுக்குள்ள அந்த பாசமெல்லாம் இருக்கும், புரிதலில் வந்த பிரச்சனை தான். மாவியா ரதி இல்லாதவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, சியா மிஷன் விளங்கிட்டா, வேறு ஒன்றுமே இல்லை இதில், வேறு என்ன காரணமாக நீங்கள் மூவாவியாக பகைக்கணும், நாங்கள் மூவாவியாக நேசிக்கணும், எங்களுக்கு என்ன இது, எங்களுக்கு என்ன காரணமாக இதை நம்ம நேசிக்கணும் பாருங்கள். இதே தான் இப்போவே பையத் செய்கிறாருன்னா, உஸ்மான் ரலிக்கு அப்புறம் வேறு ஆப்ஷன் யார் இருக்கா, இந்த ஆறு பேர் கமிட்டியில் இப்போவே அலியத்தான் இவர் செலக்ட் பண்ணுறாரு, உஸ்மான் ரலியனும் மரணம் அடைஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வேறு மிஞ்சினது யார், வேறு ஆப்ஷனே இல்லை, ரெண்டுலேயே ஒன்று போச்சுன்னா ஒன்று தான். இப்போ இதில் மறுபடி கேளுங்க, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அந்த இதை சப்ஜெக்ட் செய்கிறாரு, முன்னறிப்பு இருந்துச்சு, அதை உண்மைப்படுத்துறதுக்காக அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. என்ன அந்த முன்னறிவுன்னு பார்த்தீங்கன்னா, அபு ஃபசாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, அதை உண்மைப்படுத்துவதற்காக அமைதியாக இருந்தார்கள். குறிப்பிடுறாரு இந்த உலமா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தானே, அவரும் தானே இது பண்ணல, பின்னாடி ஹிக்மத் என்னன்னா, அது ரெண்டுமே கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு, என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முன்னறிப்பு இருந்துச்சு, அதை உண்மைப்படுத்துறதுக்காக அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. ரசூலாங்கட ஒரு முன்னறிவிப்பு இருந்துச்சு, அதனால தான் அவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்றாரு. இப்போ இதை கேளுங்க, முன்னறிவிப்பை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மத்தியில் உங்களில் யார் அந்த ஒருவர் என்று எனக்கு தெரிய வேண்டுமே. அவள் ஒரு ஜமல் யுத்தம் சம்பந்தமாக, ஜமல் யுத்தத்தில் ஆயிஷா அவங்க போகிறாங்களே, அப்போ ஐயத்துக்குன்ன தன்பஹு அலைஹி கிலாபுல் ஹவ் பிரதேசத்து நாய்கள் குறைக்கும், அது யாருன்னு தெரியலை அப்படின்றாங்களே, அந்த முன்னறிவை பற்றி பேசக்குள்ள முன்னறிவிப்புடைய நிலைமையை பார்த்துக்கோங்க, அது அலிரலுக்கு எதிரானதே அது, அப்போ பார்த்துங்க முன்னறிவு எப்படி போகுதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மத்தியில் உங்களில் யார் அந்த ஒருவர் என்று எனக்கு தெரிய வேண்டுமே. அவள் ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்வாள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஒட்டகத்தில் அவள் பயணம் செய்வாள், அவள் அதன் முகத்தில் முடிகள் அடர்ந்திருக்கும், அந்த ஒட்டகத்துடைய முகத்தில் முடிகள் அடர்ந்திருக்கும், ஒருவரின் மீது ஹவ்வாவின் நாய்கள் குறைக்கும், அவளின் இரண்டு பக்கமும் கொத்து கொத்தாக மரணங்கள் நிகழும், அதன் பிறகு அவள் தப்பிப்பாள், அப்போது உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கே சொல்கிறாங்க, அந்த நிலை ஒன்று, அந்த மனைவியுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அதாவது முன்னறிவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமல் யுத்தத்தில் இப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பை ரசூலாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு செய்கிறாங்க. எப்போ ரசூலான காலத்தில் நடக்க முன்னறிவிப்பு இந்த சொல்லப்படுது. இப்போ இந்த முன்னறிவிப்பு எப்போ நடக்குது, அந்த 35 புறவு நடக்குது, அந்த முன்னறிவிப்பை பற்றி இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். கொத்து கொத்தாக விழுமென்று ரசூலாக சொல்லிட்டாங்க,
அதை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த ஒரு ஒட்டகத்தில் போவான், அந்த ஒட்டகத்தில் வந்து முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொத்து கொத்தா மரணங்கள் விழுங்குறேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன், மார்க்கம் தெளிவாக இருக்கும், முன்னறிவிப்புகள் கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. கிறிஸ்டல் கிளியராக ஒட்டகம் விஷயத்தில் இருக்குது, எந்த மனைவிங்கிற விஷயத்தில் இருக்கா? மேபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது உத்தரவு இருக்கலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நபிசுல்லாஸ்லம் அவங்களுக்கு தெரியும், ஆயிஷா அலி அவங்க வந்து நடக்குது நீங்கள் சொல்கிறாங்க, இல்லை இந்த ஸ்டேஜில் தெரியாமல் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த ஹதீஸ் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், எல்லா ஒட்டக முகம் எப்படிப்பட்டது இருக்குது, அது அது மூஞ்சில் முடி இருக்குது, இதையெல்லாம் எல்லாம் விலக நாய் குறைக்குங்கிறான். அதையெல்லாம் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஆயிஷாவே நீ போவேங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்போ எக்ஸாம் சொந்தமாக நீ எழுதுன்னு எல்லாம் விடுறானா இல்லையா ஆயிஷா அலி அவர்களை? இப்போ இதிலே பாருங்கள் முன்னறிவிப்புகள்னால் அது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நாம் நாசமாக தான் போகணுங்கிறதெல்லாம் அடிப்படை கணக்கு கிடையாது. இப்போ இந்த முன்னறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ஹவ்வாபுல நாய் குறைச்சதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா, திரும்பி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. அதனால தான் மறைமுகமாகவும் பேசுறது, ஏன்னா 100% பேசுனா நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு உண்மைப்படுத்தணும்னு நீங்கள் இறங்கிடக்கூடாது. முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், நடக்காமலும் அதை தடுக்க முடியும். ஒரு பார்ஷியல் மட்டுமே நடந்து அதோடு அதை தடுக்கவும் முடியும். முன்னறிவுகள் பொறுத்த வரைக்கும் அதை யூஸும் பண்ணலாம், அது நடந்தே தீரும் கிடையாது, அதுலேருந்து நம்ம சேஃப்டி ஆகிக்கலாம். கரெக்டாக தானே டிசிஷன் எடுக்கிறாங்க, இதோட ரிட்டர்ன் போயிடலாம். வந்தாச்சு, நாய் குறைச்சாச்சு, நான் தப்பு பண்ணேன், தப்பும் நடந்துருச்சு, நாய் குறைச்சிருச்சு, இதோடு நான் ரிட்டர்ன் போயிடுறேன்றாங்க. அப்போது மோசமாக ரசூலா அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அர்த்தம், கிறிஸ்டல் கிளியராகலாம் ரசூலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி எப்படி இருக்கும், நம்ம விளங்கி திரும்பினா முன்னறிவிப்புகளை நடக்காமலும் ஆக்கலாம். அழிவுறவங்க ஆசைப்பட்டாங்கன்ற சப்ஜெக்ட் வர டைமில் அது உண்மைப்படுத்துறது நடந்து ஆகணும், வேறு வழி இல்லைன்னு அவங்க உட்கார்ந்தாங்க. முன்னறிவிப்பு அது நடந்தே ஆகும் அப்படின்னா ஆயிஷா ராவ் விஷயத்தில் அதை என்ன செய்யுது, மாறி நடக்கிறத என்ன செய்ய பார்க்கலாம். அழிவுறவங்க விஷயத்தில் நடந்தே ஆகும், இவங்கள விஷயத்தில் தடுக்கலாம், அது அப்படியே நடந்தாகணுன்றது இல்லை. திருப்பி கேளுங்க, அதை பாருங்கள், அந்த முன்னறிவு எப்படி தலைகீழாகுதுன்னு. இதிலே பாருங்கள் முன்னறிவுகள்னால் அது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நாம் நாசமாக தான் போகணுங்கிறதெல்லாம் அடிப்படை கணக்கு கிடையாது. இப்போ இந்த முன்னறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ஹவ்வாபுல நாய் குறைச்சதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா, திரும்பி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. அதனால தான் மறைமுகமாகவும் பேசுறது, ஏன்னா 100% பேசுனா நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு உண்மைப்படுத்தணும்னு நீங்கள் இறங்கிடக்கூடாது. முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், நடக்காமலும் அதை தடுக்க முடியும். ஒரு பார்ஷியல் மட்டுமே நடந்து அதோட அதை தடுக்கவும் முடியும். தடுக்க முடியாது எங்கடா கைதா, ரசூலாங்க இப்படி நடக்கும்ன்ட்டு சொல்லிட்டானா அதை எப்படி தடுக்கிறது, இது என்ன அக்கீதான்னு கேட்குறேன் விளங்கிட்டா. அப்போது அழிகிற நாவலுக்கு விரோதம் மாதிரி விளங்குற டைமில் முன்னறிவிப்பும் க்ளோஸு, சொர்க்கத்துக்கு என்னது நன்மாராயம் க்ளோஸு, பாவ மன்னிப்பு க்ளோஸு, எல்லாமே க்ளோஸ் விளங்கிட்டா. அதான் மாவியாரெல்லாம் வரடா சொர்க்கமும் க்ளோஸ். அப்போ அந்த லெவலில் என்ன செய்யுது, இது இந்த லெவலில் பேத்துட்டு இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒட்டகத்துக்கு வலதுக்கு இடதுமாக கொத்து கொத்தாக என்னது உயிர்கள் விழும், அது நடக்காமல் ஆக்கலுமா, அது பின்னால் போய் நீங்கள் நாசமாக போகணும் இல்லை, பார்த்துட்டு நடக்கும்னு சொன்னாங்க ரசூலாங்க, டக்குன்னு நம்ம யூடர்ன் பண்ணிட்டு வந்தால் நடக்கல. அப்போ ரசூலோட முன்னறிவிப்பு அது சொன்னதால் தான் நான் ரிட்டர்ன் வந்தேன். அப்போ முன்னறிவிப்பு அது என்னது, முன்னறிவிப்பு முன்னறிவிப்புனா கதிரில் இறுக்கி இது நடக்கும்னு அர்த்தம், அதுதான் கதிரில் இருக்கிறது, அது நடந்தே தீரும், அது மாறாதுன்ற அர்த்தம். தஜ்ஜால் வரான், வராமாக்கிறோமா ஃபுல்லாக ட்ரை பண்ணி, சரியா ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து தஜ்ஜாலை வராமாக்குறது, யஜூஜ் மௌஜூஜ் வராமாக்குறது விளங்கிட்டா, அது மாதிரி என்ன மகதியை வராமாக்குறது, இப்படி எல்லாம் ஃபுல்லாக நடக்காமல் இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சுது. மகதி வந்தால் அவருக்கு பின்னால் போய் யுத்தம் செய்யணும், அது செய்யணும், இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றே இல்லாமல் இது என்ன முன் இது என்ன பேசுறது, அழிரலாம் விஷயத்தில் வரல, அது ஏன் அவர் அப்படி இருந்தார் தெரியுமா, அதே 10 சீடி தாண்டிட்டா எல்லாம் மறந்து பேத்து விளங்கிட்டா. இப்படி அவரே சொல்கிறார் ஒரு இடத்துல, எனக்கு கூட என் சீட்டில் என்னென்ன பேசணும் ஞாபகம் இல்லைன்றார். அதுவும் வச்சுக்கிறேன் விளையிட்டா, நான் எதில் எனக்கு தலைப்பை பார்த்தா இதில் என்ன பேசிப்பேன் அதில் என்ன பேசிப்பேன் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்றாரு. அப்படியா பேசுகிறது, ஒரு மறக்கிற விஷயங்கள் உண்டு, நம்ம ஒரு தலைப்பில் பேசின மறக்க அதுக்காக வேண்டி அப்படியா சொல்கிறது, என்ன எதில் இதில் என்னென்ன பேசிக்கிறேன்னு ஞாபகம் இல்லை தானே, படித்து படித்து பேசினா இல்லை, ஒரு 25 விதம் படித்து பேசலாம், 75 விதமாக படித்து பேசுகிற ஒரு பேசிக் இருக்கும் ஒன்றுமே. இப்போ நம்ம அவங்க அப்போ நீங்கள் மட்டும் என்ன படித்து ஃபுல்லாக மன்னனை விட்டு வச்சா பேசுகிறீங்க, நாங்களும் மன்னனை விட்டு பேசி பேசலை, ஆனால் எங்களுக்கு காட்டில் ரோடு தெரியும் சரியா, ஒரு முறை பேத்துட்டு வந்தாலும் இங்கெல்லாம் தானே போகணும், இந்த இடத்துல தானே பிரச்சனைக்கு, இந்த இடத்துல தானே பாம்பு இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு காட்டில் ஒன்றுமே தெரியா. அதுவும் இப்போ வழி நடத்துறதெல்லாம் யார், பிள்ளைகள், அந்த இழுத்து கொண்டு போய்த்து எங்கேயெல்லாம் விட்டுத்தான் இந்த பிரச்சனை வருது விளங்கிட்டா. பாருங்கள் நான் சொல்கிறேனே, எங்கெங்கே கொண்டு போய்த்து இழுத்து விடுவாங்கன்னு பாருங்கள், ஆய்வென்ற பேரில் அதன்ற பேரில் இதன்ற பேரில் எந்த இடத்துக்கெல்லாம் இப்படியல்ல, இதை விட நேர்முரணான விஷயங்கள் இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 100 அல்லது 150 விஷயங்கள் இருக்கும், இது பிள்ளைன்னு நம்ம கணக்கெடுக்கக்கூடாது, மனுஷனுக்கு வாரம் உண்டு தான் விட்டுட்டு போனேன். அதாவது அதான் சொன்ன குச்சி
இந்த மூழ்கிறவனுக்கு குச்சி பெருமதி தானே, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுகள். அப்போ இதெல்லாம் ஒரு தவறான அணுகுமுறைகள். இதெல்லாம் அடே நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறமே இருந்து நசியது பண்ணுறமே இதில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து திருந்தோமே, திருந்த விடமாட்டாங்களும் போல இது சரியா திருந்துவோமே அடே இதில் சப்ஜெக்டில் தௌபா செஞ்சுரு, இல்லை ஏண்ட கொள்கை இதுதான் அதில் எனக்கு மாற்றம் வருது இல்லை. அந்த ஒரு சகோதரர் போட்டிருந்தார் இதில் வந்து மாவியாரோட விஷயத்தை நான் தௌபா செய்கிறேன், நான் செஞ்சது பிள்ளை தான் யூஸ்ஃபுல் கரலா வீடு இதெல்லாம் போட்டவர் அவருக்கு விளங்கி தௌபா செய்கிறேன். ஆனால் மன்னராட்சியும் கிலாபத்தும் வேறு வேறு தான் சிறப்பான, அது அதான் சொல்லால் அது சரிப்பில்லை ரெண்டாவது. ஆனால் அது நேர்மையான முடிவு. நபித்தோழர்லேருந்து விலகிக்கணுமா, நபித்தோழர்லேருந்து விலகிக்கணுமா, அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். நீங்கள் மாவியா ரதியல்லாஹுன்னு ஒரு நபித்தோழர், நபித்தோழர் கொடுங்க, எனக்கு கண்ணியத்தை கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு கிலாபத்தை சொல்லுங்கள், மன்னரை சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்கும் ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில உள்ள சப்ஜெக்ட், அது எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல. இங்கே இது இதுதான் சப்ஜெக்ட். இதில் பாருங்கள் முன்னறிவிப்பு தலைகீழாக இது. அப்போ சில விஷயங்கள் நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் போதும் இந்த சப்ஜெக்டெல்லாம் வேணான்னு நினச்சா உட இழுத்துக்கனே போகிறாங்க, விளங்கிட்டா அங்கே போவாங்க, இங்கே நீங்கள் இந்த காடு அந்த வழி தெரியா, அந்த பிரச்சனையில் பாருங்கள். நாய் குறைச்சதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா, திரும்பி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. அதனால தான் மறைமுகமாகவும் பேசுறது, ஏன்னா 100% பேசுனா நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு உண்மைப்படுத்தணும்னு நீங்கள் இறங்கிடக்கூடாது. முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், நடக்காமலும் அதை தடுக்க முடியும். இது ஒரு முன்னறிவிப்பா, முன்னறிவிப்பை நடக்காமலும் தடுக்க முடியுமா, அது முன்னறிவிப்பான்னு கேட்குறேன். என்ன இது எப்படி எப்படி சொல்றது, அப்ப பார்சியல் மட்டுமே நடந்து பார்சியலாக நடக்குமா, முன்னறிவிப்பு பார்சியலாக ஹாஃப் நடந்து ஹாஃப் நடக்காமிக்கிறது, காவாசி நடந்து முக்காவாசி நடக்காமிக்கிறது, இப்படி ஒரு முன்னறிவிப்பு சிஸ்டம். முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதை யூஸும் பண்ணலாம், அது நடந்தே தீரும் கிடையாது, அதுலேருந்து நம்ம சேஃப்டி ஆகிக்கலாம். கரெக்டாக தானே டிசிஷன் எடுக்கிறாங்க, இதோட ரிட்டர்ன் போயிடலாம். வந்தாச்சு, நாய் குறைச்சாச்சு, நான் தப்பு பண்ணேன், தப்பும் நடந்துருச்சு, தப்பும் நடந்துருச்சு, நாய் குறைச்சிருச்சு, இதோட நான் ரிட்டர்ன் போயிடுறேன்றாங்க. அப்போது மோசமாக ரசூலா அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க, அது அப்போ நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடக்கும்னு சொல்லிட்டாங்கடா, அவங்க திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி எல்லாம் அவங்க செய்வாங்க தான், அவங்க உண்மையாக தான் எடுப்பாங்க, அதில் நம்ம உண்மையாக திரும்பணும் போகணும் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் விதி அவங்கள அங்கே என்ன செய்யும், கூட்டிகிட்டு போகும்ன்ற செய்தியை ரசூலாக சொல்லிட்டாங்க. அது அவங்களோட விருப்பத்தோடு தான் நடக்கும், நம்ம கதிரை எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம், அவங்களுடைய விருப்பத்தோடு நடக்கும், ஆனால் அல்லாட விதியில் உள்ளபடி தான் என்ன செய்யும் நடக்கும். இப்படி தான் கதிரை கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம், அதில் உள்ளுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட விருப்பத்தோடு நடக்கும், விதியில் உள்ளது என்ன செய்யும் நடக்கும். ரசூலாங்க கதிரில் உள்ள 4-5 செய்தியை சொல்லிட்டாங்க, அதுதான் முன்னறிவிப்பு, அது நடந்தே தீரும். நீங்கள் அதாவது 2032 மௌத்தாவீங்கன்னு முன்னறிவிப்பு வந்துடுவீங்களே, அது நீங்கள் எங்கே போய் குத்திக்காரன் அடித்தாலும் 2032 இந்த டேட்டில் மௌத்துனா மௌத்து தான். முன்னறிவிப்பை தடுக்க இல்லைமெண்டா, அப்போ என்ன ஓவர்டேக் பண்ணி போகிறதா என்ன, அப்போ இப்படி பேசிக்கிறாரு. எதுக்காக வேண்டியது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள்ன்ற வார அதை தடுக்கிறதுக்கு பாஞ்ச பாய்ச்சல் தான் இது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆசைப்பட்டார்கள்னு வந்திருக்குது, அதே போல் அலி இல்லாமல் மக்கள் எங்களுக்கு தராமல் விட்டுருவாங்களோன்னு சொன்னதாக வந்திருக்குது, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் பயந்தாங்கன்னு வந்திருக்குது, இதெல்லாம் ஆசையோடு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம், அந்த ஆசையை உலக நோக்கத்துக்காக கெட்ட எண்ணங்களுக்காக இஹ்லாசற்றதாக சொல்ல மாட்டோம். இதான் ஹலு சொன்னா, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்படி முறையிலான சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலன்னு வந்திருக்குது, அதை நாம் அப்படி சொல்ல மாட்டோம். நாம் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு உட்பட மத்தமத்த நபித்தோடு உட்பட ஹுசைன் ரதியல்லாஹு உட்பட அனைவருமே இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான ஆட்சியை நாட்டி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்குரிய ஆசையை தவிர, அந்த ஆசையை சுமந்தா எவ்வளோ வழிகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அதில் டாம்பீகம் அவங்களால் வாழ முடியாதுன்றது தெரியும், இருந்தும் அவங்க விரும்புகிறது மார்க்கத்தை நிலைநாட்டத்தான். இதே தான் நாங்கள் மாவியாரதில்லாமலுக்கும் சொல்கிறோம். மாவியாரவங்களுக்கு இந்த வார்த்தைகள் புகாரிலேயும் இல்லை, முஸ்லீம்லேயும் இல்லை, கிரந்தங்களில் எதுலேயுமே இல்லை. இந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்ட மாதிரி வராத வார்த்தைகளை தலையை நீட்டுங்கன்னு சொன்னதுக்கு கொண்டு போய்த்து ஆசைப்பட்டார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஆட்சி மோகம் பிடித்த வெறியரண்ட மாதிரி சொன்னீங்களே, அப்படி வசனத்துக்கு வசனம் ஃபிட் பண்ணால் இதெல்லாம் எங்கே போய் ஃபிட் பண்ணப்படும். அப்போ நம்ம நபித்தோழர்கள்ன்ற தூய்மையை கலட்டி பார்த்தா, நீங்கள் மாவியாவுக்கு மட்டும் கலட்டி வச்சுக்கிறீங்க, அம்ரிபுல் ஹாசுக்கு கலட்டி வச்சுக்கிறீங்க, அதான் பெல் கலட்டிங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் கலட்டி வச்சு பார்த்துட்டுக்கிறீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்றீங்க, மற்றவங்களுக்குன்னா அந்த அருள் பைத்துக்கு மட்டும் அப்படி இல்லைன்றீங்க. அருள் பைத்துலேயும் ஷியா மாதிரியே தான், அக்கீலுக்கு இல்லை விளங்கிட்டா, அக்கீல் பொருளாதார ஆசை பிடிச்சவர் அப்படி பண்ண, அது ஒரு பட்டியல் என்ன செஞ்சுக்கார், அருள் பைத்து எப்படி அவங்க கட் பண்ணுவாங்களோ அது மாதிரி இவரும் கட் பண்ணிக்கிறார். அப்துல்லா பின் அப்பாஸுக்கெல்லாம் நேர் மறை முகம விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதை பட்டியல் சாலை அகலுள் பைத்தில் வரும். அப்போது இந்த மாதிரி இங்கே நடந்து இதை எப்படி நீங்கள் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக என்ன செய்கிறீங்க எடுத்து வச்சு சொல்கிறாங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்குது. திருப்பி நேர்மையான ஒரு அழைப்பு, வசனத்துக்கு வசனம் ஃபிட் பண்ணுறதா இருந்தால் மிக தகுதியானவங்க மூவாவீரர்களோட நிறைய பேர் இருக்கிறாங்க, வசனத்துக்கு வசனம் ஃபிட் பண்ணுறதா இந்த உலகாசு மார்க்க அகீதாவோடும் சரியான பார்வையோடும் பார்க்குறதா இருந்தால் எந்த நபி தோழரும் ஆசைப்படவில்லை உலக நோக்கத்துக்காக,
பொருளாதார சம்பாத்தியத்துக்காக, உலக லாபங்களுக்காக, உலக மோகங்களுக்காக ஆசைப்படலை. அலி ரதியல்லாஹு தான், உஸ்மான் ரதியல்லாஹு தான், முஆவியா தான், அப்துல்லா இப்னு உமர் தான். இதை நம்ம சொல்கிறோம். நேர்மையாக இருந்தால் எல்லாத்துக்கும் வசனத்துக்கு அப்படியே ஃபிட் பண்ணி விடுங்க, விளங்கிட்டா இல்லையா அக்கைதாக்குவாங்க, அகல் சுண்ணாட அக்கைதாக்குவாங்க, சியா அக்கைதா என்ன செஞ்சுருங்க விட்டுருங்க. இதை நம்ம கடைசியாக என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹாதா மா இந்தி வல்ல இல்மோ இந்தல்லா வா கூலு கவுலி ஹாதா வாஸ்தஃபுர் அல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.